வல்லமையை குறித்து உங்களோடு நான் இந்த காலையில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். யோவான் எழுந்த சுவிசேஷம் 16:33 நாம் எல்லாரும் இணைந்து கர்த்தருடைய நல்ல வார்த்தையை நாம் இணைந்து வாசித்து அதில் இருக்கிற நல்ல தேவனுடைய வார்த்தைகளை நாம் கேட்க ஆண்டவர் இந்த காலையில் நமக்கு உதவி செய்வார். எல்லாரும் நாம் இணைந்து வேதம் கொண்டு வந்திருக்கிறவர்கள் எல்லாரும் உங்கள் வேதத்தை பார்த்து அல்லது திரையில் போடுகிற வசனத்தை பார்த்து எங்களோடு இணைந்து நீங்கள் வாசிக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். நாம் எல்லாரும் இணைந்து வாசிப்போம். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிற ஒரு அற்புதமான வார்த்தை. தம்முடைய சீஷர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு நல்ல வார்த்தையை நாம் இங்கே பார்க்கிறோம். அதில் இன்றைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிற ஒரு பகுதி அந்த 33 இருக்கக்கூடிய கடைசி பகுதி, நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். ஆண்டவர் எல்லாவற்றையும் ஜெயிக்கக்கூடியவராய் ஜெயித்தவராய் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறார் என்பதை நாம் விசுவாசிக்கிறோம். இந்த விசுவாசம் நமக்கு என்ன கொடுக்கிறது, என்ன உணர்வை நமக்கு கொடுக்கிறது என்று நாம் ஆராய்ந்து பார்க்கும்போது, நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று இயேசுநாதர் சொல்லுகிற அந்த வார்த்தைகள் நமக்குள் என்ன உணர்வை ஏற்படுத்துகிறது என்று சொன்னால், ஜெயித்திருக்கிற கிறிஸ்து எனக்குள் இருக்கும்போது என்னையும் சகலவற்றிலும் மேற்கொள்ளக்கூடிய ஒரு மனிதனாய் கர்த்தரனை மாற்றுகிறார். நமக்குள் ஆண்டவர் மேற்கொள்ளும் வல்லமையை நமக்குள் வைத்திருக்கிறார் என்பதை விசுவாசிக்கவில்லை என்று சொன்னால், நம்மை சூழ நடக்கக்கூடிய காரியங்கள் பிரச்சனைகளை நாம் மேற்கொள்ள முடியாமல் போய்விடும். எனக்குள் என்ன ஆண்டவர் வைத்திருக்கிறார், ஒரு மேற்கொள்ளும் வல்லமையை கர்த்தர் எனக்குள் வைத்திருக்கிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களுக்குள்ள ஆண்டவர் இயேசு மேற்கொள்ளும் வல்லமையை வைத்திருக்கிறார். ஆமென். அதான் 1 யோவான் 5:4 வாசிக்கும் போது, தேவனால் பிறந்த எவனும் உலகத்தை ஜெயிப்பான், உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமா இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. வெளிப்படுத்தின விசேஷத்தில் நாம் வாசிக்கும் போது 12:11 சொல்லுகிறார், ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை நீங்கள் ஜெயித்தீர்கள் என்று சொல்லியிருக்கிறது. நல்லா கவனித்து பாருங்கள், வேதம் நம்மை எப்படிப்பட்ட நிலையில், தேவன் நம்மை எப்படிப்பட்ட நிலையில் காண்கிறார், நம்மை நாம் காண வேண்டும் என்பது ரொம்ப விசேஷமான ஒன்று. இல்லை என்று சொன்னால் நம்மை சூழ நடக்கக்கூடிய அனுதினமாய் நாம் சந்திக்கக்கூடிய சவால்களை நாம் மேற்கொள்ள முடியாமல் போய்விடும். நாம் நம்மை எதிர்கொள்ளுகிற, நம்மை எதிர்கொண்டு வரக்கூடிய எந்த சூழ்நிலையும் நாம் மேற்கொள்வதற்கு மேற்கொள்ளக்கூடிய வல்லமையை கர்த்தர் நமக்குள் வைத்திருக்கிறார் என்பதை விசுவாசிக்க வேண்டும். எப்படி அந்த மேற்கொள்ளும் வல்லமையை எனக்குள்ள வைத்திருக்கிறார், நமக்குள்ள அந்த கேள்வி வரணும். இயேசுநாதர் சொல்கிறார், உலகத்தில் உபத்திரம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், உலகத்தை ஜெயித்த நான் உங்களோடு கூட இருக்கிறேன். அப்போ ஒன்று இந்த இடத்தில் நமக்கு தெரிகிறது, இயேசுநாதர் உலகத்தை ஜெயித்தவராயிருக்கிறார். அப்போ ஜெயிப்பதுக்கு மேற்கொள்ளக்கூடிய காரியங்களை இயேசுநாதர் செய்தார். அப்போ நான் என்னுடைய வாழ்க்கையை ஜெயமாக்கி கொள்வதற்கு மேற்கொள்ளக்கூடிய காரியங்களை நான் செய்யும் போது மாத்திரமே கிறிஸ்து எனக்கு வைத்திருக்கிற வெற்றியை என்னுடைய வாழ்க்கையில் நான் அபியாசிக்க முடியும். நல்லா கவனித்து பாருங்கள், எப்படி நமக்குள் அந்த மேற்கொள்ளும் வல்லமையை வைத்திருக்கிறார். ரொம்ப என்ன எளிமையாய் அதை பார்க்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய வாயிலிருந்து வரக்கூடிய சொற்களின் மூலமாய் மேற்கொள்ளும் வல்லமையை கர்த்தர் வைத்திருக்கிறார். The verbal, ஆங்கிலத்தில் ரொம்ப அழகாக வந்திருக்கு, Your verbalization is the power to overcome. வாயிலிருந்து வரக்கூடிய, நம்முடைய வாயிலிருந்து வரக்கூடிய சொற்கள், வார்த்தைகள், சத்தமிட்டு பேசக்கூடிய வார்த்தைகளில் தான் ஆண்டவர் என்ன வைத்திருக்கிறார்னா, சூழ்நிலைகளையும் பிரச்சனைகளையும் நமக்கு விரோதமாய் சத்துரு எழுப்பக்கூடிய சகல காரியங்களையும் மேற்கொள்ளக்கூடிய வல்லமையை நம்முடைய சொற்களில் கர்த்தர் வைத்திருக்கிறார். யோசித்து பாருங்க,
உங்க வாயை திறந்து யாரையா ஒருத்தர் திட்டி பாருங்க, அந்த திட்டுற வார்த்தைகள் உங்களுக்கு பிரதிபலிக்குதா இல்லையா கொஞ்சம் யோசித்து பாருங்க. நீங்கள் திட்டுகிற வார்த்தைகள் இன்னொருவரை காயப்படுத்தும் போது, பிரச்சனையை உண்டு பண்ணும் போது, உங்களால் அந்த சூழ்நிலையில் மேற்கொள்ள முடியாமல் போய்விடும். மாறாக அதே சூழ்நிலையில் நலமான வார்த்தைகளை நீங்கள் பேசும் போது என்ன உண்டாகிறது? சூழ்நிலைகள் மாறுகிறது, நீங்கள் மேற்கொண்டு முன்னேறி செல்ல முடியும். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது விளங்குது அந்த காலை வேளையில? அப்போ குடும்பத்தில் பிரச்சனைகள், கணவன் மனைவிக்குள்ள போராட்டங்கள் வருகிறது என்று சொன்னால் எங்கே ஆரம்பிக்குதுன்னா இந்த சொற்களில் தான் ஆரம்பிக்கிறது. இந்த சொற்களில் தான் ஆண்டவர் என்ன வச்சிருக்காருன்னா, நம்முடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் தான் என்ன வச்சிருக்கிறார்னா, மேற்கொள்ளக்கூடிய வல்லமையை வைத்திருக்கிறார். பாருங்கள், அது ரொம்ப ஆணித்தரமாய் வேதத்தில் பல இடத்தில் ஆண்டவர் இயேசு எடுத்து காட்டியிருக்கிறதை நம்ம பார்க்குறோம். மார்க் சுவிசேஷம் 11 பார்த்தீர்கள் என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது, இயேசுநாதர் பசியாயி அவர் ஒரு அத்திமரத்தை தூரத்திலிருந்து பார்க்கிறார். அதில் நல்ல இலைகள் இருக்கிறதை பார்த்து அதன் அருகே போன உடனே அத்திமரம் காலம், அத்திமரம் சீசன் இல்லாததினாலே அந்த அத்திமரத்தில் என்ன இல்லை, கனிகள் இல்லை. ஆனால் ஆண்டவர் பாருங்கள், கனி இல்லை என்று சொன்ன உடனே இனி ஒரு காலம் உன்னிடத்தில் ஒருவனும் புசிக்காதிருப்பானாக என்று சொல்லி அந்த மரத்தை பார்த்து அவர் தம்முடைய சொற்களை சொன்ன உடனே, வார்த்தைகளை உச்சரித்த உடனே வேதம் சொல்லுகிறது, சரியாக ஒரு நாள் அவர் உச்சரித்து போய்விட்டு மறுநாளில் சீஷர்களோடு அந்த அத்திமரம் இருக்கும் அந்த வழியை அவர் கடந்து வரும்போது பேதுரு ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறார், ஆண்டவரே நீ சொன்னபடியே இந்த அத்திமரம் பட்டு போய்விட்டது என்று சொல்லுகிறார். நல்ல கவனிங்கள், இயேசுநாதர் எதை சீஷர்களுக்கு காட்ட விரும்பினார் இந்த இடத்துல? ஆண்டவருக்கு தெரியாதா அத்திமரம் சீசன் இல்லைன்னு? ஆண்டவருக்கு தெரியும், இது கனி கொடுக்கக்கூடிய காலம் இல்லை, அதனுடைய காலத்தில் அது கனியை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது, இப்பொழுது கனி கொடுக்கக்கூடிய காலம் இல்லை, ஆகவே அத்திமரத்தில் கனி இல்லை. ஆண்டவருக்கு தெரியும், ஆனாலும் ஏன் இந்த வார்த்தையை சொன்னார்னா, தம்முடைய சீஷர்கள் எதை பார்க்க வேண்டும் என்று சொன்னால், இயேசுநாதர் சொல்லுகிற அவருடைய சொற்களில், அவருடைய வார்த்தையில் மேற்கொள்ளும் வல்லமை இருக்கிறதை காண்பிப்பதுக்காகவே இதை தேவன் உதாரணப்படுத்தினார் என்று நாம் சொல்ல முடியும். வேற ஒரு காரணமும் கிடையாது, அதை அந்த மரத்தை பார்த்து சபிப்பதுக்கு வேற ஒரு காரணமும் இல்லை. சீஷர்களுக்கு ஆண்டவர் என்ன கற்றுக் கொடுக்க விரும்புகிறார்னா, நம்முடைய வாயிலிருந்து வரக்கூடிய சொற்களின்படியே அந்த சூழ்நிலையை மாற்றவும் முடியும், சூழ்நிலையை மாற்றாமல் போகவும் முடியும் என்பதை அங்கே காட்டுகிறார். ஆண்டவர் சொன்னபடியே அந்த அத்திமரம் பற்று போயிட்டு இருந்து வேதத்தில் நாம பார்க்கிறோம். இன்னொரு இடத்துல ஆதியாகமம் 1 பார்த்தீங்கன்னா 3 தேவன் என்ன சொல்லுகிறார், தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று அவர் சொன்னார். அவருடைய சொற்கள், அவருடைய வார்த்தைகளை அவர் உச்சரித்த போது, நல்ல கவனிங்கள், இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் மேற்கொள்வதற்கு ஆண்டவர் அந்த மேற்கொள்ளும் வல்லமை எங்க கொண்டு போய் வச்சுட்டார்னா, நம்முடைய சொற்களில் ஆண்டவர் வைத்திருக்கிறார். நம்ம பேசுகிற வார்த்தைகள், நாம் பேசுகிற வார்த்தை இப்போ எப்படி சத்தம் விடுகிறதோ, நீங்கள் பேசுகிற வார்த்தையும் சத்தம் விடும். இப்போ நீங்கள் அமைதியாக இருக்கிறீங்க, இப்போ உங்களை பார்த்தா ஊமையாக இருக்கிறது மாதிரி இருக்கு, ஆனால் வீட்டுக்கு போனால், சூழ்நிலைக்கு போனால், வேலைக்கு போனால், உங்களுக்கு அருகே இருக்கவங்க கூட நீங்கள் பழகும் போது வாயை திறந்து சொற்கள் வருகிறது. நல்ல கவனிங்கள், வார்த்தைகளை நம்முடைய வாயினால் உச்சரிக்கிறோம். ஆண்டவர் சொல்றார், நாம் உச்சரிக்கக்கூடிய வார்த்தையினாலே நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் மேற்கொள்ளக்கூடிய வல்லமையை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை அறியாமல் வாழ்கிற விசுவாசி கண்டதை பேசிக்கொண்டிருக்கிறவனாய் இருப்பான். நல்ல கவனிங்கள், ஒவ்வொரு நாளும் நான் என்ன பேசுகிறேன், என் மனைவியை பார்த்து, என் கணவனை பார்த்து, என் பிள்ளைகளை பார்த்து, என் வேலையை பார்த்து, என் தொழிலை பார்த்து நான் என்ன பேசுகிறேன், நான் பேசுகிற வார்த்தைகளை நான் என்ன பண்ண வைக்கிறதுன்னா, அந்த காரியத்தில் மேற்கொள்ள பண்ணுகிறதா அல்லது மடிந்து போக பண்ணக்கூடிய காரியமா இருக்கிறதா? தேவன் சொல்லுகிறார், வெளிச்சம் உண்டாக கடவுள் என்று சொன்ன உடனே வெளிச்சம் உண்டானது என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப என்ன பார்க்கிறோம், அளவற்ற வல்லமை தேவ வார்த்தையில் இருக்கிறது. நல்லா கவனித்து பாருங்கள், அளவற்ற தேவனுடைய வல்லமை எதில் இருக்கிறது? அவருடைய வார்த்தையில் இருக்கிறது. இப்ப அதே அளவற்ற வல்லமையை என்னுடைய வாயிலிருந்தும் நான் கொண்டு வர முடியும்.
இந்த வல்லமை இல்லாத வார்த்தையும் பிசாசியம் வாயிலிருந்து கொண்டு வர முடியும். நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். இன்னைக்கு நான் பேசுகிற வார்த்தைகள் ஜீவனை உண்டு பண்ணுகிறதா, அதில் மேற்கொள்ளக்கூடிய காரியத்தின் செயலை உண்டு பண்ணுகிறதா, அல்லது மடிந்து போகக்கூடிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் உண்டு பண்ணுகிறதா, கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கணும். ரொம்ப அற்புதமா ஆண்டவர் பாருங்க 66 புஸ்தகம் அடங்கிய இந்த வேத புஸ்தகத்தை கர்த்தர் நம்முடைய கையில் கொடுத்திருக்கிறார். இந்த வேத புஸ்தகத்தில் இருக்கிற இந்த வார்த்தைகள் எடுத்து நம்முடைய சொற்களாய் நாம் மாற்றுவோம் என்று சொன்னால், நான் சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் மேற்கொள்ள கர்த்தர் நமக்கு துணை நிற்க அவர் வல்லவராயிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? யாருமே சொல்ல வேண்டியதில்லை, என்னால் மேற்கொள்ள முடியல. மேற்கொள்ள முடியலனா நான் சரி செய்ய வேண்டிய இடம் எதுனா என்னுடைய சொற்கள், என்னுடைய வார்த்தைகள், நான் பேசுகிற வார்த்தைகளை சரி செய்ய வேண்டும். எல்லாமே இதுல இருந்து ஆரம்பிக்குது. பிரச்சனையே வார்த்தையினால்தான் ஆரம்பிக்குது. ஒருவர் காயப்படுவது வார்த்தையினாலே, உறவு முறிவது வார்த்தையினாலே, எல்லாமே வார்த்தையிலிருந்து ஆரம்பிக்கப்படுகிறதுனாலே இந்த வார்த்தையை சரி செய்ய கவனம் செலுத்தாமல் போகும்போது வாழ்க்கையில் நாம் மேற்கொண்டு அடைய வேண்டிய உன்னதமான நிலைக்கு நாம் போகாமல் இருப்பதுக்கு தேவன் காரணம் அல்ல. மேற்கொள்ளக்கூடிய வல்லமையை கர்த்தர் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் வைத்திருக்கிறார். அந்த மனுஷன் தேவன் விரும்புகிறபடி பயன்படுத்தாமல் போகிறதினாலே அவனால் மேற்கொள்ள முடியவில்லை. நீதிமொழி 18:21 என்ன சொல்லுகிறது? மரணத்தையும் ஜீவனையும் தேவன் நம்முடைய நாவின் அதிகாரத்தில் வைத்திருக்கிறார். எதை விரும்புறனோ அதனுடைய கனியை நான் புசிப்பேன் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னொரு இடத்துல பாருங்க, நீதிமொழிகள் 18 அதுல ஆண்டவர் சொல்ற ஒரு நல்ல வார்த்தையை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுவேன். நீதிமொழிகள் 18:4 நம்ம எல்லாரும் வாசிப்போமா? நீதிமொழி 18:4 மனுஷனுடைய வாய்மொழி ஆழமான ஜலம் போல் இருக்கும். எப்படி சொல்றாரு பாருங்க சாலமோன், மனுஷனுடைய வாய்மொழி, என் வாயிலிருந்து வரக்கூடிய சொற்கள் ஆழமான தண்ணீரை போலயாம். ஞானத்தின் ஊற்று பாய்கிற ஆறை போல் இருக்கும். நல்லா கவனிங்கள். அப்போ என்னுடைய சொற்கள், இந்த வெர்பலைசேஷன் எவ்வளவு முக்கியமானது, நல்லா கவனித்து பாருங்க. எதை கற்பனிக்கிறோமோ அந்த கற்பனைகள் வார்த்தையின் வடிவமாய் நம்முடைய வாயின் மூலமாய் வருகிறது. மனதுக்குள் அதான் பல வாரங்களாக இதை நான் பேசியிருக்கிறேன். மனதுக்குள் ஆண்டவர் எப்படி நம்முடைய, போன வாரம் நம்ம பார்த்தோம், எப்படி நம்முடைய மனதை ஒழுங்குபடுத்தும் போது, மனது ஒழுங்காகும் போது, மனதுக்குள் நல்ல நினைவுகளை நாம், தேவன் விரும்பக்கூடிய நினைவுகளை உண்டு பண்ணுகிறோம். விருப்பத்தையும் செய்கையும் உண்டு பண்ணுகிறவர் கர்த்தர் என்று பிலிப்பியர்ல பரிசுத்த பவுல் எழுதுகிறார். அந்த விருப்பத்தையும் செய்கையும் ஆண்டவர் நம்முடைய மனதுக்குள் அதை ஒழுங்குபடுத்தும் போது என்னுடைய நினைவுகள் நல்ல நினைவுகளாக இருக்கிறது. நல்ல நினைவுகள் மூலமாய் வரக்கூடிய வார்த்தைகள் என்ன உண்டாக்குறதுனா, மேற்கொள்ளக்கூடிய காரியங்களை நமக்கு செய்யக்கூடியதாக இருக்கிறது. அதான் இங்கே சொல்கிறார். அங்கே சொலமோன் சொல்லும்போது மனுஷனுடைய வாய்மொழி பாருங்கள், அதிலே 16:24 பாருங்கள். நீதிமொழியில் 16:24 அதில் எப்படி சொல்கிறார், இனிய சொற்கள், அந்த வார்த்தையை பாருங்கள், இனிய சொற்கள், அந்த வேர்ட்ஸ், வார்த்தைகள், சொற்கள் தேன் கூட்டை போல் ஆத்துமாவுக்கு மதுரமும் எலும்புகளுக்கு ஔஷதமாயிருக்கும். நல்ல கவனிங்கள். இனிய சொற்கள் எப்படி இருக்குமா, தேன் கூட்டை போல ஆத்துமாவுக்கு மதுரம். அதான் யோவான் சொல்லுகிறான், பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து. இந்த ஆத்துமா எப்படி வாழ்கிறது, என்னுடைய வாயிலிருந்து வரக்கூடிய இனிதான சொற்கள், நல்ல வார்த்தைகளை, குட் வெர்பலைசேஷன் will give you the power to overcome in all of your situations. இன்னைக்கு என்னால் ஒரு காரியத்தை மேற்கொள்ள முடியல, ஒரு காரியத்தில் வெற்றி அடைய முடியலனா இவங்களையும் அவங்களையும் நம்மளை சூழ இருக்கிறவங்கள குறை சொல்றது முக்கியமே கிடையாது. குறை எங்கே இருக்கு, எனக்குள்ளதான் இருக்கு. அந்த குறை எங்கே ஆரம்பிக்குது, மனதில் ஆரம்பிக்குது. மனதில் ஆரம்பித்து வாயின் வழியாய், வார்த்தையின் வழியாய், சொற்களின் வழியாய் வரும்போது என்னுடைய பிரச்சனைகள் மாறாமல் இருக்கிறது. பல சூழ்நிலைகள் மேல் நான் வந்து போராடி கொண்டு அதை மேற்கொள்ள முடியாமல் நான் போராடி கொண்டிருப்பதற்கு காரணம் என்னுடைய சொற்கள் இனிதானதா இருக்கிறதா, என் ஆத்துமாவை செழிப்படைய செய்யக்கூடியதா இருக்கிறதா. வாய்மொழிகள் ரொம்ப முக்கியமானது. இயேசுநாதர் பாருங்க, அவர் சொன்னபடியே அந்த அத்தி மரம் பற்று போனது.
எதற்காக அதை செய்தார், அடுத்த நாள் அவர் அப்படி வருவார், சீஷர்களோடு வரும்போது சீஷர்கள் ஆண்டவர் சொன்னதை நினைவு கூறுவார்கள். அப்பொழுது அவர்கள் என்ன புரிந்து கொள்ள முடியும்? இயேசுநாதருடைய வாயிலிருந்து சொல்லப்பட்ட சொற்களின்படியே காரியங்கள் மாறி இருக்கிறதை அவர்கள் பார்க்கிறார்கள். நான் சொல்லுகிறேன், என்றைக்காவது ஒரு கிறிஸ்தவன் உட்கார்ந்து நம்ம சொல்ற வார்த்தைகள் காரியங்களை மாற்றுகிறது என்கிற சிந்தனை நமக்கு வந்திருக்கிறதா? சட சடன் பல காரியங்களை பேசி விடுகிறோம், பல தீர்மானங்களை எடுத்து விடுகிறோம். எதன் அடிப்படையில் நாம் எடுக்கிறோம்? ஜென்ம சரீரம் உள்ள மனுஷன் நினைக்கிறபடி நாம் காரியங்களை செய்கிறோமா, அல்லது தேவன் விரும்புகிற சொற்களை சொல்லி வார்த்தைகளை சொல்லி நம்முடைய சூழ்நிலையை மேற்கொள்ள வைக்க தேவன் விரும்புகிறாரே அதன்படி நாம் நம்முடைய வாழ்க்கையை நடத்துகிறோமா? எனக்கு நிறைய ஞாபகம் இருக்குது, என்னுடைய ஸ்கூல் ஃப்ரெண்ட் அவன், அவன் கல்யாணம் பண்ணிட்டு கல்யாணம் முதல் நாளில் அவன் தன்னுடைய அனுபவத்தை என்னோட பகிர்ந்து கொண்டான். கல்யாணம் ஆன வரங்க ஏன் இதை சொல்கிறேன்னா, நம்முடைய சொற்கள் எப்படி மேற்கொள்ள வைக்கும் மேற்கொள்ளாமல் போகவும் பண்ணும் என்பதை அறிந்து கொள்வோம் என்று சொன்னால், ஆண்டவர் மேற்கொள்ளக்கூடிய வல்லமை எதில் வைத்திருக்கிறார்? நம்முடைய வார்த்தை, நம்முடைய வாயிலிருந்து நாம் பேசுகிற வார்த்தை சத்தம் இடுகிறதே. என்ன யாருமே வந்து மௌனமாக பேச முடியாது, என்ன பேசினா அதில் என்ன வராது, சவுண்ட் வராது, வார்த்தையை மற்றவங்க கேட்க முடியாது. ஏன் நானே கேட்க முடியாது? இப்போ நான் பேசுகிற வார்த்தை எனக்கு கேட்குது, உங்களுக்கும் கேட்குது. ஏன்னா என் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள், அந்த சொற்கள் சத்தத்தை ஏற்படுத்துகிறது, புரிந்து கொள்ளக்கூடிய அனுபவத்தை உண்டு பண்ணுகிறது. என்ன செய்ய முடியும் என்பதை நான் விளங்கிக் கொள்கிறேன் நான் பேசுகிறதினாலே. அப்போ என்னுடைய நண்பன் அவனுடைய கல்யாண மான முதல் நாளை குறித்து என்னோட அவன் பகிர்ந்து கொண்டான். அவன் சொன்னான், கல்யாணம் ஆனோடனே என்னுடைய மனைவியிடத்தில் என்னுடைய சைல்டுஹுட் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணேன்னு சொன்னான். நான் சொன்னேன், என்ன அப்படி தான் சைல்டுஹுட் எக்ஸ்பீரியன்ஸு, உனக்கு ஏகப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குமாப்பா, எதை ஷேர் பண்ண அப்படின்னு கேட்டேன். அப்போ அவன் சொன்னான், என்னுடைய சிறு வயதில் இருந்த அந்த அனுபவத்தை என்னுடைய மனைவியிடத்தை நான் பகிர்ந்து கொண்டேன். அப்போ நான் அவட்ட சொன்னேன், என்னுடைய மனைவிகிட்ட என்ன சொன்னேன்னா, நான் சின்ன பையனாக இருக்கும்போது இரவில் என்ன தூக்கம் கலைந்து பாத்ரூமுக்கு போக வேண்டும் என்கிற ஒரு நேரம் வரும்போது நான் கட்டில் படுத்துட்டு இருப்பேன். கட்டில் விட்டு பாத்ரூமுக்கு போனேன்னா கட்டிலேருந்து ஒரு பாய்ந்து ஒரு குதி குதிச்சுட்டு வேகமாக பாத்ரூமுக்குள்ளே ஓடுவேன். பாத்ரூமில் போய் வேலையை முடிச்சுட்டு வேகமாக வந்து கட்டில் மேலே பாய்ந்து குதித்து அப்படியே படுத்துருவேன் அப்படின்னாலாம். இப்போ இந்த மனைவி கிடைச்சான், என்ன என்ன நைட்டுக்குறும் சர்க்கஸ் வேலை பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டுச்சான். அப்போது இவன் சொன்னான், நான் இல்லை இல்லை, நான் இறங்கும் போதும் வேகமாக ஓடுறதுக்கும் வந்து மறுபடியும் படுப்பதுக்கும் பாய்ந்து நான் அந்த கட்டில் படுப்பதுக்கு காரணம்னா, கட்டிலுக்கு அடியில் ஒரு பூதம் இருக்கு, அந்த பூதம் என்னை பிடிச்சிடக்கூடாதுன்னு நான் என்ன பண்ணேன், வேகமாக பாய்ந்தேன் அப்படின்னாண்ணா. இப்போ இதை கேட்டுச்சான், அந்த பூதத்துக்கும் இப்போத்துக்கும் என்ன சம்பந்தம், இது எதுக்கு ஏன்ட சொல்கிறீங்க அப்படின்னாண்ணா. அப்போ இவன் விளையாட்டுக்கு சொன்னானா, நான் சின்ன பையனாக இருக்கும்போது அந்த பூதம் கட்டிலுக்கு அடியில் இருந்துச்சு, இப்போ நான் பெரியனானே அந்த பூதம் என் கட்டில் பக்கத்துலேயே இருக்குன்னா. சொன்னால் போதுமாங்க, இது போதுமா இந்த வார்த்தை? முதல் நாள் வாழ்க்கையில் மனைவியை பார்த்து முதல் நாள் சொல்கிற வார்த்தை பூதம் சொல்லிட்டான். நான் நினைக்கிறேன் அவனை ஒரு 5-6 வருஷம் கழித்து பார்த்தேன். அவனை கேட்டேன், எப்படிப்பா இருக்கு உன் மனைவி எப்படி இருக்காங்கன்னு கேட்டேன். அவன் குறிப்பிட்டு சொல்கிறான், எப்பா நான் சொன்ன அந்த பூதம் சொன்ன வார்த்தையை மாத்திரம் இன்னைக்கு வரைக்கும் அவன் மறக்கவே இல்லை அப்படின்னா. அவனால் அந்த ஒரு வார்த்தையினால தன்னுடைய உறவுக்குள்ள சந்தோஷத்தை உண்டு பண்ண முடியவில்லை. நான் உனக்கு சொன்னேன், கட்டிலுக்கு அடியில் மான்ஸ்டர் இருக்குன்னு தான் சொன்னேன், இனி போய் சொல்லு எம்மா நீ தான் என் எஜமா, யூ ஆர் மை மாஸ்டர்ன்னு சொல்ல பழகு, வாழ்க்கை மாறும் அப்படின்னு சொன்னேன். நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள், ஏன் இதை சொல்கிறேன், நம்முடைய சொற்கள், நாம் சொல்லக்கூடிய வார்த்தைகள் மேற்கொள்ளவும் செய்யும், நம்மை மடிந்து போகவும் செய்யும். எத்தனை பேர் என்னுடைய அதை ஏற்றுக்கொள்கிறீர்கள்? இப்போ நம்ம பேச இந்த வசனத்தை கேட்க கேட்க, பிரசங்கத்தை கேட்க கேட்க, எத்தனை காரியம் உங்கள் வார்த்தைகள், உங்கள் சொற்கள் உங்களை மேற்கொள்ள பண்ணியிருக்கிறது, எத்தனை காரியத்தில் உங்களுடைய சொற்களே உங்களை தாழ அல்லது மடிய பண்ணியிருக்கிறது என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்கணும். இன்னைக்கு அநேக காரியங்கள் உங்கள் சொற்களினால் உங்களுடைய வார்த்தையினால் உங்களை மடிய பண்ணியிருக்குமானால் கவலை கொள்ள வேண்டாம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறபடி
நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நமக்கு மேற்கொள்ளக்கூடிய வல்லமை கொடுத்து அதுல எங்கே வச்சிருக்கிறார்னா, நாம் சொல்லக்கூடிய சொற்களில், நம்முடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தையில் தான் மேற்கொள்ளக்கூடிய வல்லமையை தேவன் வைத்திருக்கிறார். ஜபம் செய்யும் போதும் எதை சொல்லுகிறோம், வார்த்தைகளை பேசுகிறோம். ஜபம் பண்ண போறேன்ட்டு ஒரு மணி நேரம் வாயை திறக்காம ஓமசாமியார் மாதிரி உட்கார்ந்தீங்கன்னா என்ன ஆகும், அந்த ஜபம் பிரயோஜனமற்ற ஜபம். வாயை திறந்து என்ன சொல்லணும், இயேசுவே நீர் எனக்காக கிரியை செய்வீர், நான் உம்மை நம்பி இருக்கிறேன். இதை சொல்ல சொல்ல அந்த சொற்களின் படியே தேவன் நமக்கு கிரியை செய்கிறார். எத்தனை பேரை விசுவாசிக்கிறீர்கள்? அப்போ என்னுடைய வாழ்க்கையை நான் மேற்கொள்ள வேண்டுமானால், ஜெயிக்க வேண்டுமானால், ஒவ்வொரு நாளை குறித்து இருக்கிற பயத்தை நான் மேற்கொள்ள வேண்டுமானால், ஆண்டவர் சொல்கிறார், மேற்கொள்ள வல்லமையை உனக்குள்ளே வைத்திருக்கிறேன், உன்னை உண்டாக்கும் போதே வைத்து வைத்துட்டேன். அது எவ்வளவு அற்புதம் பாருங்க. ஆண்டவர் நம்மை படைக்கும் போது தாயின் கருவில் உண்டாகி ஒரு வடிவத்தை கொடுத்து இந்த பூலோகத்துக்கு வரும்போது ஊமையாய் கத்த நம்மளை படைக்கல. இங்க யாராவது ஊமையா இருக்கிறீங்களா? பிரசங்கம் கேட்கும்போது ஊமை மாதிரி இருப்பீங்க. அதுக்கு பிறகு வாய் ஆறு முளத்துக்கு விரிக்கிறோம் நம்ம வாயை. ஏன்னா வாயை திறந்து பேசுறோம், கண்டதை பேசுறோம். அப்ப நல்லா கவனிங்கள், ஆண்டவர் நம்மளை படைக்கும் போதே, இந்த பூலோகத்தில் வர வைக்கும் போதே வார்த்தைகளை பேசக்கூடிய, குழந்தையா இருக்கும் போது அழுது ஏன்னா குழந்தை பாஷையை பேசுகிறோம், வளர்ந்த உடனே வளர்ந்திருக்கிற மனுஷனை போல பேசுகிறோம். அதே தான் ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள் வந்த உடனே ஆவிக்குரிய மனுஷனை போல பேச பழக வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய காரியங்களை தேவன் நம்மூலமாய், நாம் சொல்லுகிற வார்த்தையில் நாம் உச்சரிக்கிற அந்த சொற்களின் மூலமாய் மேற்கொள்ள நமக்கு உதவி செய்வோம். பாருங்க, மூன்று வகையான மனிதர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். கொஞ்சம் அதை ஆராய்ந்து பார்க்கணும். ஒரு இனத்தின் மக்கள் எப்படி இருப்பாங்கன்னா, முடியும் என்று சொல்லக்கூடியவர்களா இருப்பார்கள். அதான் பவுல் சொல்றாரு பாருங்க, பிலிப்பி 4:13 என்ன சொல்றார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன். பாருங்க அதுல என்ன வார்த்தை, என்னை, என்னை பலப்படுத்துகிற, முடியும் என்னால. ஏன் முடியும்னா, நான் சொல்லுகிற வார்த்தை என்னுடைய வார்த்தைகள் அல்ல, நான் உச்சரிக்கிற வார்த்தைகள் என்னுடைய வார்த்தை, அது என்னுடையதல்ல. தேவனுடைய வார்த்தை எடுத்து என் வாழ்க்கைக்கு நேராய், என் சூழ்நிலைக்கு நேராய் நான் உச்சரிக்கிறதினாலே, அதை வேர்பலைஸ் பண்ணுகிறதினாலே, சொற்களின் வடிவத்தில் அதை நான் கொண்டு வருகிறதினாலே, நிச்சயமா என்னை கர்த்தர் மேற்கொள்ள பண்ணுகிறார். ஒரு வகையான மக்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா, முடியும்னு சொல்றவங்க. இன்னொரு வகையான மக்கள் எப்படின்னா, மாட்டேன், ஐ வோன்ட் டு இட். அப்படிப்பட்டவர்கள் எப்படின்னா, அவர்கள் பேசுகிற வார்த்தையே அவர்களுக்கு தடையை உண்டு பண்ணி கொண்டிருக்கும். இன்னொரு வகையான மக்கள், முடியாது என்று சொல்லுகிறவர்கள். முடியாது என்று சொல்லுகிறவர்கள் யாரா இருப்பாங்கன்னா, ஒரு கோழையா இருப்பார்கள். அவர்கள் சாதித்தது ரொம்ப ரொம்ப குறைவானதாய் இருக்கும். அவருடைய வாழ்க்கையில் சாதிக்கக்கூடிய நிலையில் அவர்கள் மாறுவதற்கு வாய்ப்பே இல்லாதபடிக்கு அவருடைய சொற்கள் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறதுனா, முடியாது, முடியாது, அல்லது மாட்டேன், மாட்டேன் என்று சொல்லுகிறவர்கள் அவருடைய வாழ்க்கையில் பிரச்சனையும் தடைகளையும் அவர்களுக்கு அவர்களை ஏற்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லுகிறவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? தடைகள் வரும், பிரச்சனைகள் வரும், கொந்தளிப்பு வரும், ஆனால் அத்தனையும் தாண்டி முன்னேறி செல்லுகிற மக்களாய் கர்த்தர் அவர்களை வைப்பார். ஏன் என்று சொன்னால், அவர்கள் அவர்களை நம்பி பேசவில்லை, அவர்களை செயல்பட வைக்கிற வார்த்தையை நம்ப வைக்கிற தேவனை நம்பி அவர்கள் வசனத்தையும் தேவனுடைய வார்த்தையும் வாக்கு தத்தங்களையும் அவருடைய வாயினால் உச்சரிக்கும் போது, சொற்களின் வடிவத்தில் அதை நம்முடைய சூழ்நிலைக்கு நேராய் பேசும் போது, மேற்கொள்ளக்கூடிய சக்தியை, திறனை தேவன் நமக்கு கொடுக்கிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்க வாயிலிருந்து வருகிற சொற்கள் உங்கள் வாழ்வின் சகல பிரச்சனையிலும் உங்களை மேற்கொள்ள செய்யும். நம்புறீங்களா அது நடக்குமா? ஏன்னா இதுவரைக்கும் மாறல, இனியாவது மாறுங்க. ஏன்னா இதுவரைக்கும் மாறலையா? இதுவரைக்கும் உங்க வாய் மாறல. வாய் நல்லா ருசியா சாப்பிடுது, ஆனா ருசியான வார்த்தைகள் வருவதில்லை. நல்ல கவனிங்கள், வாய்க்கு ருசி இல்லைன்னா செய்யறவங்கள இந்த இதே வாய் திட்டுது. நல்லா கவனிச்சு பாருங்க, என்ன இந்த வாய்க்கு ருசியா கொடுக்கறதுக்காக
நான் செய்கிறவங்க ருசியாக கொடுக்கலனா, அந்த வாய்க்கு ஏற்ற ருசி வரலைனா, ஆகாரத்தை அந்த ருசி இல்லைனா, இதே வாய் என்ன பண்ணுது? அதான் யாக்கோபு சொல்கிறாருன்னா, ஒரே வாயிலிருந்து ஆசீர்வாதத்தையும் கொண்டு வர்றீங்க, சாபத்தையும் என்ன பண்ணுறீங்க, கொண்டு வர்றீங்க. அப்போ நான் இன்னைக்கு சொல்லுகிறேன், உங்கள் வாயிலிருந்து வரக்கூடிய சொற்கள், அந்த சொற்கள் உங்களை மேற்கொள்ளவும் செய்யக்கூடிய வல்லமை இருக்கிறது, அதே சொற்கள் உங்களை மடிந்து போக பண்ணக்கூடியதாகவும் இருக்கிறது. நல்லா கவனித்து பாருங்கள். இப்போ மறுபடியும் அந்த யோவான் 16:33 வரணும். இங்கே தான் நான் சொல்ல விரும்புகிற அற்புதமான சத்தியம் இருக்கிறது. யோவான் 16 எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் எல்லாரும். யோவான் 16:33, அதில் ஆண்டவர் இயேசு சொல்லுகிற 4 வார்த்தை ரொம்ப முக்கியம். அங்கே பாருங்க கடைசியா, நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். எல்லாரும் சொல்லுவோம், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். எத்தனை வார்த்தை? 4 வார்த்தை. இந்த 4 வார்த்தை கொஞ்சம் இந்த வசனத்தின் பின்னணியை கொஞ்சம் பார்க்கணும். இன்னைக்கு ஒருவேளை நம்ம சொன்னா, 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையை ஜெயித்து இன்றைக்கு அவர் வெற்றி சிறந்து பிதாவின் வலது பாசத்தில் வீட்டு இருக்கிறதுனாலே இன்னைக்கு எனக்கு சொல்ல இது பொருந்தும். ஆனால் அன்றைக்கு சீஷர்களுக்கு இயேசுநாதர் சொல்லும் போது, இன்றைக்கு நமக்கு இருக்கக்கூடிய அதே நிலைமையிலே ஆண்டவர் சொன்னார். கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கணும் அதை. அதுதான் இந்த கான்டெக்ஸ்ட், இந்த பின்னணியை கொஞ்சம் பார்க்கும்போது தான், எந்த சூழ்நிலையில் ஆண்டவர் இந்த வார்த்தைகளை சீஷர்களுக்கு சொன்னார் என்பதை நாம் விளங்கிக் கொள்வோமானால், நாமும் நம்முடைய பிரச்சனைகளை பார்த்து மேற்கொள்ளக்கூடிய வார்த்தைகளை பேசக்கூடிய விசுவாசம் நமக்கு வருவா. இயேசுநாதர் சொல்லுகிறார், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். இந்த 4 வார்த்தைகளை ஆண்டவர் சொல்லும் போது இன்னும் அவர் உலகத்தை ஜெயிக்கவில்லை. நல்ல கவனிங்கள், நடக்க போகிறதை நடந்ததாக இப்பொழுது அவர் பேசுகிறார். நல்ல கவனிங்க, நான் காட்டுறேன் எடுத்து அதோட வித்தியாசத்தை. இயேசுநாத சீஷர்களோடு அவர் பேசிக் கொண்டிருக்கும் போது, நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றாரே, இந்த வார்த்தை அவர் சொல்லும் போது இன்னும் அவர் உலகத்தை ஜெயிக்கவில்லை. நடக்க போகிற ஒன்றை நடந்ததாக அவர் இங்கே தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லுகிறார். அதை சொல்லும் போது எந்த விதமான பதட்டமும் இல்லாமல், எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல், எந்த விதமான ஒரு கேள்வி எழுப்பக்கூடிய விதத்தில் அவர் சொல்லாமல் எப்படி சொல்லுகிறார்? பூரண நிச்சயத்தோடு சொல்லுகிறார், நடக்க போகிறதை நடந்ததாக, இப்பொழுது நடந்தேறி முடிந்ததாக அவர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். சீஷர்கள் சொல்லும் போது, நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். கொஞ்சம் கொலோசியர் 2 அதிகாரத்துக்கு போனீங்கன்னா, 13 நேரங்களில் நிறைய காரியங்களை சொல்ல, நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க. 13 15 வாசிக்க வரைக்கும் பார்க்கும்போது, நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நம்முடைய பாவங்களுக்காக, நம்மை உயிர்ப்பிப்பதற்காக, நம்மேல் எழுதப்பட்ட கையெழுத்துக்களை அதை கொலைத்து போடுவதற்காக, கல்வாரி சிலுவையில் நம்முடைய எல்லாருடைய அக்கிரமங்களுக்காக ஆணி அடிக்கப்பட்டு, துறைத்தனங்களையும் வல்லமைகளையும் சகலவற்றையும் அவர் தம்முடையதாக்கி கொண்டு சிலுவையின் மேல் வெற்றி சிறந்தார் என்று சொல்லியிருக்கிற. நல்ல கவனிங்கள், இவர் எப்பொழுது வெற்றி சிறந்தார்? சீஷர்களோடு யோவான் 16:33 சொல்லும் போது, நடக்க போகிறதை நடந்து முடிந்ததை போல அவர் பேசுகிறார். நல்ல கவனிங்கள். ஆனால் பவுல் சொல்லும் போது இது எப்படி இருக்குன்னா, ரெண்டுமே ரொம்ப டயலமாவா இருக்கிறது போல இருக்கு. ஆனால் அதில் இருக்கக்கூடிய உண்மையை கொஞ்சம் நம்ம கவனிக்கணும். இங்கே ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தையில பாருங்கள், நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன் என்றார். ஆனால் கொலோசியர்ல 2 நம்ம பார்க்கும்போது, அங்கே பவுல் சொல்லுகிற வார்த்தையின்படி பார்க்கும்போது, எப்பொழுது கிறிஸ்து ஜெயித்தார் என்று சொன்னார்? என்றைக்கு கல்வாரி சிலுவையில் தம்முடைய ஜீவனை கொடுத்து நமக்காக அடக்கம் பண்ணப்பட்டு நமக்காக 3 உயிர்த்தெழுந்தாரோ அன்றைக்கு தான் அவர் இந்த உலகத்தை ஜெயித்தார். நல்ல கவனிங்கள். அப்ப என்னுடைய கேள்வி, இன்னும் ஜெயிக்கவில்லை உலகத்தை, ஆனால் ஜெயித்து விட்டேன் என்று அவர் சீஷரிடத்தில் சொல்லுகிறார். இது ஒரு மாதிரி முரண்பாடா இருக்கிறது போல, ரொம்ப கான்ட்ரடிக்டா இருக்கிறது போல இருக்கலாம். நல்ல கவனிங்கள், இந்த வார்த்தைகளை, சொற்களை உச்சரிக்கிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய 2 மனநிலையை நம்ம புரிந்து கொள்ளணும். அது முதலாவது காரியம், நான் சொல்ல விரும்புகிற முதலாவது காரியம் அதுதான். யாருடைய வாயிலிருந்து சொற்கள் வருகிறதோ, அப்படின்னா எப்படி சொல்ல விரும்புகிறோம், ஊமையை தவிர பேசுகிற மனுஷனுடைய வாயிலிருந்து வரக்கூடிய சொற்கள், வரக்கூடிய மனுஷனுடைய வாயிலிருந்து வரக்கூடிய மனுஷனுக்கு 2 மனநிலை இருக்கிறது. நல்ல கவனிங்கள், ஒன்று
ஜென்மசரியத்தின் மனநிலை, இன்னொன்று ஆவிக்குரிய மனநிலை இருக்கிறது. நல்ல கவனிங்கள். இப்ப நான் சொல்லுகிற காரியத்தை யோவான் 16:33 யும் கொலோசியர் 2:13-15 வரைக்கும் பார்க்கும் போது, இயேசுநாதர் அவர் சீஷரிடத்தில் சொல்லும் போது, நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லுகிறார், ஆனால் இன்னும் ஜெயிக்கவில்லை, நடந்ததை நடந்து முடிந்ததாய் அவர் பேசுகிறார். ஆனால் பவுல் எடுத்து சொல்லும் போது, கிறிஸ்து எப்பொழுது வெற்றி சிறந்தார், கல்வாரி சிலுவையில் எப்பொழுது அவர் ஜீவனை கொடுத்தாரோ, எப்பொழுது அவர் நமக்காக அடக்கம் பண்ணப்பட்டு 3 உயிர்த்தெழுந்தாரோ, அப்பொழுது பிசாசனுடைய சகல வல்லமைகளையும் அவனுடைய சகல துறைத்தனங்களையும் ஜெயித்து உலகத்தை அவர் வெற்றி சிறந்தார் என்று சொல்லியிருக்கிறார். நல்ல கவனிங்கள். யோவான் 16 ஆண்டவர் சீஷர்களை பார்த்து சொல்கிறார், நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லும் போது இன்னும் நடக்கவில்லை, ஆனால் நடந்ததாய் சொல்லுகிறார். பவுல் சொல்லும் போது, எப்பொழுது அந்த வெற்றி வந்தது, இயேசுநாதருக்கு சிலுவையில் எப்பொழுது அவர் ஜீவனை கொடுத்தாரோ அப்பொழுதுதான் வெற்றி வந்தது. இப்போ இந்த 2 நாம் பார்க்கும்போது முரண்பாடா இருக்கிறது. ஜென்ம சரீரம் உள்ள ஒரு மனுஷன் எப்பொழுதுமே இதை முரண்பாடா தான் பார்ப்பான். நல்ல கவனிங்கள். 1 Corinthians 2:14 பார்க்கும்போது, 14-15 பார்க்கும்போது அதுல எப்படி சொல்லி இருக்கிறது, ஜென்ம சரீரம் உள்ள மனுஷன் ஆவிக்குரியதை புரிந்து கொள்ள மாட்டான், அது அவனுக்கு பைத்தியமாயிருக்கும். 15 நாம் வாசிக்கும் போது பவுல் சொல்லுகிறார், ஆவிக்குரிய மனுஷன் எல்லாவற்றையும் நிதானித்து சோதித்து அறிகிறவனாயிருக்கிறான். இப்போ இந்த வசனம் யோவான் 16:33 கொலோசியர் 2:13-15 வரைக்கும் ஜென்ம சரீரம் உள்ள மனுஷனுக்கு இது முரண்பாடாயிருக்கும், ஆனால் ஆவிக்குரிய மனுஷனுக்கோ இது முரண்பாடு கிடையாது. ஏன் முரண்பாடு கிடையாது என்று நான் சொல்லுகிறேன்னா, இந்த ஆவிக்குரிய மனுஷன் எதை புரிந்திருப்பான்னா, தேவனுடைய தேவன் பயன்படுத்தும் அவருடைய வழிமுறைகளை அவன் புரிந்து வைத்திருக்கிறான். என்ன புரிந்து வைத்திருக்கிறான், தேவன் இப்படிதான் பேசுவார் என்பதை அவன் புரிந்து வைத்திருக்கிறான். நல்ல கவனிங்கள். இது ஜென்ம சரீரத்தில் இருக்கக்கூடிய மனுஷனால் ஏற்றுக்கொள்ள முடியாது, அது அவனுக்கு முரண்பாடா இருக்கும், அவனுக்கு இது கான்ட்ரிக்டா இருக்கும். இது என்ன, ஆண்டவர் ஜெயித்துட்டேன்றார், அண்ணனும் ஜெயிக்கல, இப்பதான் சிலுவைக்கு போக போறாரு. ஜென்ம சரீரம் உள்ள மனுஷனுக்கு முரண்பாடா இருக்கும், ஆனா ஆவிக்குரிய மனுஷனுக்கோ இது வந்து என்ன காட்டுதுன்னா, தேவன் பயன்படுத்தும் அவருடைய வழிமுறை இப்படிதான் இருக்கும், அப்படிதான் பேசுவார், இப்படிதான் அவர் சொல்லுகிறார், இப்படிதான் அவர் செயல்படுகிறார் என்கிற அவருடைய வழிமுறைகளை புரிந்து கொள்கிறான். இதுக்கு நேராய் தான் தம்முடைய ஜனத்தையும் அவர் உற்சாகப்படுத்துகிறார் என்பதை அவன் அறிந்து வைத்திருக்கிறார். நல்ல கவனிங்கள். இயேசுநாதர் தன்னுடைய சீஷர்களை பார்த்து இந்த குறிப்பிட்ட வார்த்தையை சொல்ற, நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். எதற்காக சொல்றாரு, அவருடைய விசுவாசத்தை பலப்படுத்தவும், அவருடைய விசுவாசத்தை விருத்தி அடைய செய்யவும் ஆண்டவரை சொல்லுகிறார். நல்ல கவனிங்கள், ரொம்ப விசேஷமான ஒன்று. ஏன் இதை சொல்றார், எதற்காக சொல்றாருன்னா, இயேசுநாதரால புரிந்து கொள்ள முடிகிறது சீஷர்களுடைய நிலையை. நல்ல கவனிங்கள், உங்களையும் என்னையும் இயேசுநாதரை போல இந்த உலகத்தில் ஒருவரும் நம்மை புரிந்து கொள்ள முடியாது. எத்தனை பேர் ஏற்றுக்கொள்கிறீர்கள், ஆமென். சீஷர்களுடைய நிலையை ஆண்டவர் இயேசு புரிந்து கொண்டதினாலே ஆண்டவருக்கு தெரிகிறது, இவர்கள் கண்டிப்பாய் சிதறிக்கப்படுவார்கள், அவனவன் தன் தன் திசைக்கு போவான், என்னை தனியே விட்டு விட்டு போவார்கள். இதனால் அவருடைய விசுவாசம் பலவீனம் அடையும், அவர்கள் சோர்ந்து போவார்கள் என்பதை இயேசுநாதர் அதை உணர்ந்து அதை சென்ஸ் பண்ணி ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க. இதை கொஞ்சம் விளங்கிக்கணும்னா, அதே யோவான் 16 கொஞ்சம் ஒரு சில வசனங்களை வாசிப்போம். 32 வாசித்தா எந்த பின்னணியில ஆண்டவர் சொல்றாருன்றத நம்ம விளங்கிக் கொள்ள முடியும். நல்லா கவனிங்கள், இந்த காலையில் நாம் என்ன நிலையில் இருக்கிறோம், நம்முடைய பலன் எவ்வளோ, நம்முடைய விசுவாசத்தினுடைய நிலை என்ன, நாம் சந்திக்கிற சூழ்நிலையில் கர்த்தர் மேல் எவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கிறோம், இதெல்லாம் தேவனுக்கு தெரியும். அறிந்திருக்கிற தேவன் இந்த காலையில் அன்றைக்கு சீஷர்களை பலப்படுத்த எப்படி இதை பயன்படுத்தினாரோ, இந்த சூழ்நிலையை பயன்படுத்தினாரோ, நான் சொல்கிறேன் அதே வகையில் இந்த காலை வேளையில் உங்கள் வாழ்க்கையின் சூழ்நிலைக்கு நேராகவும் இதே அபியாசத்தை ஆண்டவர் பயன்படுத்த விரும்புவார். 32 வாசிப்போம். இதோ நீங்கள் சிதறுண்டு அவனவன் தன் தன் இடத்துக்கு போய், என்னை தனியே விட்டு விடும் காலம் வரும், அது
இப்பொழுது வந்திருக்கிறது. ஆனாலும் நான் பிதா என்னோட கூட இருக்கிறார். நல்லா கவனிங்க என்ன சொல்றாரு பாருங்க. நீங்கள் சிதறடிக்கப்படக்கூடிய காலம் வருகிறது. அந்த காலம் வந்துவிட்டது. அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். சிதறடிக்கப்படுகிற காலம், அவன் அவன் தன் தன் வழிக்கு போகக்கூடிய காலம் வரும். அதை சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றார், வந்து விட்டது. நீங்கள் என்னை தனியா விட்டு போவீர்கள், என்னை தனித்து விட்டு போகக்கூடிய காலம் நேரம் வந்து விட்டது. ஆனால் நான் தனித்து விடப்படவில்லை, பிதா என்னோடு கூட இருக்கிறார் என்பதை இயேசுநாதர் சொல்லுகிறார். அதை சொல்லிவிட்டு தான் இயேசுநாதர் இங்க சொல்றாரு பாருங்க, என்ன சொல்றாருன்னா, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டா இருக்கும் பொருட்டு இவைகளை சொல்லுகிறேன். பாருங்கள் எதை சொல்றாரு, நீங்க பிரிந்து போவீங்க, அவன் அவன் தன் தன் வழிக்கு போவீர்கள். ஏன்னா உங்கள் விசுவாசம் பலனுள்ளதா இல்லை, பலவீனமா இருக்கிறது, சிதறடிக்கப்படக்கூடிய காலங்கள் வரும். அப்படிப்பட்ட நேரங்கள் வந்து நீங்கள் சிதறடிக்கப்படும் போது ஆண்டவர் சொல்றாரு, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டு, உங்கள் இருதயம் கலங்காமல் இருப்பதாக, உலகத்தில் உபத்திரம் உண்டு, உங்கள் இருதயம் கலங்காமல் இருப்பதாக. அதுக்கு பிறகுதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன் என்றார். எங்க ஆண்டவர் சீஷர்கிட்ட எப்படி சொல்லிருக்கலாம், என்னுடைய கணிப்பு தான், நான் உலகத்தை ஜெயித்தேன்னு சொல்றதுக்கு பதிலா சீஷர் என்ன சொல்லணும், நீங்களாம் சிதறடிக்கப்பட்டுருவீங்க, அவன் தன் தன் வழியை பார்த்து போயிடுவீங்க, என்னை தனியா விட்டுருவீங்கப்பா, அதனால நான் வந்து நீங்க என்ன விட்டுட்டு போகாம இருக்கிறதுக்கு, நீங்க சிதறடிக்கப்படாம இருக்கிறதுக்கு நான் உலகத்தை ஜெயிக்க திட்டமிட்டு கொண்டிருக்கிறேன்னு சொல்லியிருக்கலாம்ல. ஏன்னா இன்னும் கொஞ்ச நாள்ல அவர் வந்து சிலுவையின் பாடு அனுபவிக்க வேண்டியதா இருக்கிறது, சிலுவையில் தம்முடைய ஜீவனை கொடுக்க வேண்டியதா இருக்கிறது, அதுக்கு பிறகு அடக்கம் பண்ண வேண்டும், அதுக்கு பிறகு மொய்த்தள வேண்டும், அதுக்கு பிறகுதான் வெற்றியின் அடையாளத்தை ஒவ்வொரு மனிதனும் அனுபவிக்க முடியும். ஆண்டவர் அப்படி சொல்லியிருக்கலாமே, நான் பிளான் பண்ணிட்டு இருக்கிறேன், நான் திட்டமிட்டு கொண்டு இருக்கிறேன், கண்டிப்பா ஜெயித்துருவேன் அப்படி சொல்லிருக்கலாமே. ஆனா மாறாக ஆண்டவர் சொல்ற வார்த்தை எப்படி சொல்றாருன்னா, நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். நல்லா கவனிங்கள், இயேசுநாதர் எப்படிப்பட்ட சொற்களை எப்படிப்பட்ட சூழ்நிலையில் பேசுகிறார் என்பதை கொஞ்சம் கவனிக்கணும். சிதறடிக்கப்பட போகிறாங்க, அவன் தன் தன் வழியை பார்த்து போக போகிறான். இப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் ஆண்டவர் சீஷர்களை பலப்படுத்தும் அடையாளமாய் அவர் சொல்ற வார்த்தை என்னன்னா, கலங்காமல் இருப்பதாக, உங்கள் இருதயம் பயப்படாமல் இருப்பதாக, நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லுகிறார். சீஷர்களுக்குள்ள ஒரு பயம் வந்துருச்சு, சீஷர்களுக்குள்ள ஒரு எண்ணம் வந்துருச்சு, இயேசுநாதரை பிடிக்க போறாங்க, இயேசுநாதர் சிலுவையில் அறையப்பட போறாரு, அவர் சொன்னபடியே ஆக போது இவர் நம்மளை விட்டு பிரிந்து போக போகிறார். இந்த எண்ணெல்லாம் வந்த உடனே சீஷர்கள் தங்களுக்குள் திட்டமிடுகிறார்கள், எப்படி சிதறடி நாம் எப்படி நம்ம பிரிந்து போகலாம், எப்படி அவன் தன் வழியை பார்த்துட்டு போகலாம், 3.5 வருஷம் ஆண்டவரோட இருந்துட்டோம்ப்பா, இப்போ நம்ம மறுபடியும் நம்ம வேலைக்கு போக வேண்டியது தான் திருப்பியும். இப்படிப்பட்ட எண்ணத்தில் இருக்கும்போது ஆண்டவர் எவ்வளவு தீர்க்கமாய் சொல்றார் பாருங்க, நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். நல்ல கவனிங்கள், இது எதற்காக சொன்னார்னா, ஒரே ஒரு காரணம் தாங்க, அவருடைய விசுவாசத்தை பலப்படுத்தவும், அவர் சொல்லும் சொற்களின்படியே ஆகும் என்கிற விசுவாசத்தை சீஷர்களுக்குள் உண்டு பண்ணுவதற்காகவே இந்த பகுதியில் இப்படி ஆண்டவர் பேசியிருக்கிறார். நல்ல கவனிங்கள், உங்கள் சூழ்நிலையை பார்த்து, உங்கள் வியாதியை பார்த்து, உங்கள் தேவைகளை பார்த்து, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கொந்தளிப்பை பார்த்து நீங்கள் என்ன பேசுகிறீர்கள், ரொம்ப முக்கியம் அது. இயேசுநாதர் நடக்க போகிற ஒன்றை நடந்ததாய் அவர் பேசுகிறார், நடக்காத ஒன்று அவர் பேசல. நல்லா கவனிங்க, நடக்கவே போகாத ஒன்று அவர் பேசல, நடக்க போகிறதை அவர் முன்னறிந்து அவர் விசுவாசமாய் தம்முடைய சொற்களை சீஷர்களுடைய விசுவாசத்தை பலப்படுத்துவதற்கு ஏதுவாய் பேசினார். நல்லா கவனிங்கள், ஒரு காரியத்தை நம்ம ஆராயணும், இந்த ஜென்ம சரீரம் உள்ள மனுஷனா இருப்பனா, எனக்குள்ள இருந்த என்ன அலாரம் அடிக்கும் தெரியுமா, ஜென்ம சரீரம் உள்ள மனுஷனா இருந்தனா எனக்குள்ள இருந்த என்ன அலாரம் அடிக்கும், இயேசுனா உலகத்தை ஜெயித்தாருன்றாரு, இப்போதான் சிலுவைக்கு போறாரு, இப்போதான் சிலுவையில் அறையப்படுறாரு, சிலுவையில் நிர்வாணமா தொங்குறாரு, சிலுவையில் அறையப்பட்டு சிலுவையில் ஜீவனை கொடுக்கிறாரு, அவன் தூஷிக்கிறான், அவன் காரி துப்புறான்,
எவனோ பேசுறான் அவருக்கு விரோதமா, தேவனுடைய குமாரன்றாங்க, யூதருடைய ராஜா என்று சொல்கிறார்கள். இப்படிப்பட்ட வார்த்தைகளை அவருக்கு நேராய் பேசுகிறார்கள். மரித்து விட்டார். மரித்த பிறகு அவரை அடக்கம் பண்ணுவதற்கு ஒரு சொந்த கல்றை இல்லை, ஒரு வாடகை கல்றையில தான் கொண்டு போய் அவரை அடக்கம் பண்றாங்க. இதுதான் ஜென்ம சரீரம் உள்ள மனுஷன் பேசு. நல்ல கவனிங்கள், உங்கள் ஜென்ம சரீரம் உள்ள மனுஷன், இந்த மனுஷன், இந்த மாம்சம் என்ன பேசணும்? இது நடக்காது, இதுல ஜெயிக்க முடியாது, இதுல மேற்கொள்ள முடியாது, இது எத்தனையோ முறை முயற்சி செஞ்சிட்டேன், இது மாறவே மாறல, இந்த வியாதி என்ன விட்டு போகாது, இந்த பிரச்சனை என்ன விட்டு நீங்காது, இந்த குடும்பம் சரியாகாது, இந்த பிரச்சனை சரியாக, இதுதான் இந்த ஜென்ம சரீரம் பேசும். இதுதான் இந்த ஜென்ம சரீரம் அலாரம் கொடுத்துட்டே இருக்கும். ஜென்ம சரீரம் எதுக்கு அலாரம் கொடுக்கணும்? முடியாததுக்கு நல்ல அலாரம் கொடுக்கும். நல்ல கவனிங்க, ஒவ்வொரு நாளும் என்ன அலாரம் வருது வாயிலிருந்து? ஐயோன்ற அலாரம் வருதா? இந்த ஜென்ம சரீரம் மனுஷனா இருக்கக்கூடிய ஒரு நிலையில மாத்திரம் நான் செயல்படுவேனா? என் வாயை திறந்து ஐயோன்னு சொல்ற அலாரம் தான் கேட்கும். இல்ல, மேற்கொள்ளக்கூடிய வல்லமைய என்னுடைய சொற்களில் கர்த்தர் வைத்திரு. வியாபாரத்தை பார்த்து நல்லா பேசுங்க. என்ன அலாரம் அடிக்குது? என்ன ஆபத்தின் அலாரம் அடிக்குதா? இல்லது தேன் கூட்டை போல தான் பார்த்தோம் பாருங்க. இனிய சொற்கள் தேனை போல நம்முடைய ஆத்மாவுக்கு மதுரமாயிருக்கும் என்று சொல்லி இருக்கிறதே, அப்படிப்பட்ட சொற்கள் வருகிறதா? விசுவாசத்தை பலப்படுத்துகிறதா? இன்னைக்கு நான் விழுந்திருக்கலாம், பரவாயில்ல, கண்டிப்பா நான் நாளைக்கு கத்தரால் எழுந்து நிமிந்து நிப்பேன் என்கிற விசுவாசம் எனக்கு வருகிறதா? அல்லது உங்களை பார்த்து எல்லாரும் பரிகாசம் பண்ணக்கூடிய நிலையில இருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க, அதே பரிகாசம் பண்ண கூட்டத்தின் நடுவே கர்த்தர் உங்களை தலை நிமிர செய்து உங்களை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாய் வைக்கக்கூடிய காலம் வருகிறது. ஆண்டவர் சொன்னது போல சொல்லுகிறேன், அந்த காலம் வந்து விட்டது என்று சொல்லுகிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள் அதை? அல்லேலூயா. இயேசுனா சொல்ல காலம் வருது, அந்த காலம் வந்து விட்டுச்சுன்னு சொல்லிட்டாரு. சிதறடிக்கப்படுவீங்க, அவனவன் தன் தன் வழியை பார்த்து போவீங்க, காலம் வரும் சொன்னாரு, அந்த காலம் வந்து விட்டது என்று சொல்லுகிறார். ஆகவே பயப்படாமல் இருங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று ஆண்டவர்களை திடப்படுத்தினா. இன்னைக்கு அந்த நம்பிக்கை உங்களுக்கு வருதா? இல்ல இந்த ஜென்ம சரீரம் அலாரம் கொடுதா? ஐயோ, ஞாயிற்றுக்கிழமை வந்தா நல்லா இருக்கு, வீட்டுக்கு போனா வேற மாதிரி இருக்கு, வேலைக்கு போனா வேற மாதிரி இருக்கு, இந்த மூஞ்ச பார்த்தா வேற மாதிரி வருது, இந்த மூஞ்ச பார்த்தா இனிய சொற்களா வருது, ஆத்திரமான வார்த்தை தான் வருது. நான் சொல்றேன், நமக்கு என்ன ஞாபகம் வரணும்னா, நம்முடைய மனதுக்குள்ள என்ன ஞாபகம் வரணும்? ஆண்டவர் என்னுடைய வாயிலிருந்து கொண்டு வரக்கூடிய இந்த சொற்கள். ரெண்டு மனநிலை இருக்கிறது, ஆவிக்குரிய மனநிலையும் இருக்கு, ஜென்ம சரீரத்தின் மனிதனாக இருக்கக்கூடிய மனநிலையும் இருக்கு. எந்த மனநிலையில் நான் பேசுகிறேன் என்பது ரொம்ப முக்கியம். இந்த ஜென்ம சரீரத்தை ஒரேடியா ஒழிச்சிட முடியுமா? அது முடியாது. இந்த ஜென்ம சரீரத்தை ஒரேடியா ஒழிச்சிட முடியுமா? முடியாது. இந்த ஜென்ம சரீரம் பேசும்போது ஆவிக்குரிய மனுஷனாக இருக்கக்கூடிய நாம் நம்ம வாயத்திறந்து இந்த ஜென்ம சரீரத்துக்கு மேல பேசணும். பாருங்க, எப்படி மாம்சம் எப்படி பண்ண, நீ ஒன்னு சொன்னா ரெண்டு சொல்றேன், நீ ஒண்ணு பண்ண நான் பத்து பண்ணுன்ற இந்த மாம்சம் ஏறுது பாத்தீங்களா? இந்த மாம்சம் ஏறும் போது இந்த ஆவிக்குரிய நிலையிலிருந்து மனுஷன் என்ன பண்ணனும்னா, வாயை திறந்து கர்த்தர் எனக்கு என்ன செய்வார், கர்த்தர் எனக்கு குறித்து என்ன நினைக்கிறார், நத்தர் என்ன என்னுடைய விசுவாசத்தை அறிந்திருக்கிறார், என்னுடைய சூழ்நிலை அறிந்திருக்கிறார், நான் சிதறடிக்கப்படக்கூடிய நேரங்கள் இருக்கு என்பதை அறிந்திருக்கிறார், நான் என்னுடைய இஷ்டம் போல வழியில் போகக்கூடிய நேரம் இருக்கு என்பதை அறிந்திருக்கிற தேவன் இன்றைக்கு அப்படிப்பட்ட வழியில் நான் போகாதபடிக்கு அவருடைய ராஜ பாதையிலே நடத்தி செல்வதற்காக தான் இன்னைக்கு எனக்கு என்ன ஞாபகப்படுத்துறார்னா, உன்னுடைய சொற்களில் மேற்கொள்ளும் வல்லமை நான் வைத்திருக்கிறேன். இதுவரைக்கும் உங்களுடைய சொற்கள், உங்களுடைய வார்த்தைகள் உங்களை மேற்கொள்ள பண்ணியிருக்கிறதா, மடிந்து போக பண்ணியிருக்கிறதா? ஒரு ஆவிக்குரிய மனுஷன் எப்படி இருப்பானா? தேவன் பயன்படுத்தும் அந்த வழிமுறை அறிந்திருக்கிறான். தேவன் இப்படித்தான் பேசுவார், நடக்கிறதை நடக்க போகிறதை நடந்ததாய் அவர் பேசுவார். அதுதான் விசுவாசம். விசுவாசம் என்றால் என்ன? எபிரேயர் 11:1 எல்லாருக்கும் தெரியும் என்ன சொல்கிறது. விசுவாசம் நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயம். இன்னைக்கு என்னுடைய வெற்றி எனக்கு தெரியல, ஆவிக்குரிய மனுஷனா நான் சிந்தித்து செயல்படுவேனா, நான் எப்படி பேசுவேனா? ரோமர் 4:17 சொல்லி இருக்கிறபடி, இல்லாதவைகளை இருக்கிறது போல் அழைக்கிற தேவன் என்று என் வாயை திறந்து பேசுவேன்.
சுகம் இன்னைக்கு இல்லாம இருக்கலாம், வெற்றி இன்னைக்கு இல்லாம இருக்கலாம், சந்தோஷம் இன்னைக்கு இல்லாம இருக்கலாம், சூழ்நிலைகள் ஒரு மாதிரி கைக்குடி வராமல் இருக்கலாம். ஆனா நான் சொல்லுகிறேன், அது வராமல் இருக்க போகிறது இல்லை, அது எனக்கு முன்பதாக இருக்கிறது. அதை கர்த்தர் எனக்கு கொண்டு வருவார், அதை என்ன ஆண்டவர் மகிழ பண்ணுவார் என்கிற விசுவாசத்தோடு. ஆவிக்குரிய மனுஷனை போல இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிற தேவன். விசுவாசமானது நம்பப்படுகின்ற உறுதியும், காணப்படாதவள் நிச்சயமா இருக்கிறது. இந்த நம்பிக்கை வந்தாதான் வாயிலிருந்து இப்படிப்பட்ட சொற்கள் வரும். நீங்க பேசும்போதே உங்களுக்கு என்ன தெரியும் தெரியுமா, இந்த வார்த்தை கண்டிப்பா இதை மேற்கொள்ளும் அப்படின்றது தெரியும். இயேசுநாதர் பேசின எல்லா வார்த்தையும் பூலோகத்தில் மனோவதாரம் எடுத்து மனுஷனாய் தேவன் இந்த பூலோகத்தில் வாழ்ந்த போது, தேவகுமாரனாய் என மனுஷகுமாரனாய் அவர் வாழ்ந்த போது, அவர் வாயத்திறந்து சொன்ன ஒவ்வொரு வார்த்தையிலும் வல்லமை இருக்கிறது, மேற்கொள்ளும் என்பதை அவர் ஆணித்தரமாய் நம்பி, வியாதியில் வந்தவர்கள், பிரச்சனையில் வந்தவர்கள், குழப்பத்தில் வந்தவர்கள், போதனையை கேட்க வந்தவர்கள் எல்லாருக்கும் எப்படி பேசுறாரு, சந்தேகத்தோட பேசல. இன்னைக்கு நான் இந்த வார்த்தை எப்படி பேசுறேன், சந்தேகத்தோட பேசல. ஒரு வாரம் பயிற்சி செய்யறேன், பல வருஷத்துல பல நாட்கள் என்னுடைய வாழ்க்கையின் பழக்கமாய் வைத்திருக்கிறேன். வார்த்தைகளை எப்படி பேசுறோம், மேற்கொள்ளக்கூடிய வல்லமையை கத்து. அதான் சொல்ற, உன்னுடைய நாவில ஜீவனையும் மரணத்தின் அதிகாரத்தையும் வைத்திருக்கிற இந்த வார்த்தை, இந்த சொற்கள் உங்களை மேற்கொள்ளவும் செய்யும். இந்த அதே வாயிலிருந்து வரக்கூடிய சொற்கள் நம்மளை மடிந்து போகவும் செய்யும். அப்போ ஆண்டவருடைய சொற்களை பேசக்கூடிய ஒரு ஆவிக்குரிய நிலையில் நான் செயல்படக்கூடிய மனுஷனா இருக்கணும்னா, இந்த தேவனுடைய வார்த்தைக்கு என்ன எக்ஸ்போஸ் பண்ணக்கூடியவனாக இருக்கணும். நல்லா கவனிங்கள், எதுக்கு எக்ஸ்போஸ் ஆகிருக்கிறோம், இந்த ஜென்ம சரீரத்துக்கு தான் ரொம்ப எக்ஸ்போஸ் ஆகிருக்கிறோம். எதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம், இந்த ஜென்ம சரீரத்துக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம். எதுக்கு எக்ஸ்போஸ் ஆகணும், எதுக்கு நம்ம அதிகமாக வெளிப்படுத்தி காட்ட இடம் கொடுக்கணும்னா, தேவன் சொன்ன அவருடைய சொற்களுக்கு என்னை அதிகமாக வெளிப்படுத்தணும். அதை பண்ணி பாருங்க, இது வரைக்கும் பண்ணலையா இன்னிலேருந்து பண்ணுங்க. ஆண்டவட்ட எதுவுமே டூ லேட் கிடையாது. எத்தனை பேர் அதை நம்புறீங்க இந்த காலை வேளையில், மனுஷன்ட்ட போனீங்கன்னா ரொம்ப லேட்டாக வந்துட்டீங்க, கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்ததும் நான் நிறைய செய்திருப்பேன் என்று சொல்வார்கள். அடுத்த முறை அவர்கள் சொன்ன நேரத்துக்கே போனீங்கன்னா, ஐயையோ நீங்கள் இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டீங்களே, கொஞ்சம் பிந்தி வாங்க அப்படின்வாங்க. ஆண்டவர்கிட்ட இட்ஸ் நெவர் டூ லேட். ஆண்டவர் ஒருபோதும் ரொம்ப தாமதமாக வந்துட்டேன், ரொம்ப சீக்கிரம் வந்துட்டேன் அப்படி ஒரு நாளும் அவர் சொல்கிறது இல்லை. இன்னைக்கு ஆண்டவர் பேசுகிற வார்த்தையை கேட்டு, இன்னிலிருந்து நான் சொல்லுகிற என்னுடைய சொற்கள், வார்த்தைகள், என்னுடைய வாயிலிருந்து வரக்கூடிய சத்தமிடக்கூடிய அந்த சொற்கள் வார்த்தைகளில் மேற்கொள்ளக்கூடிய அதிகாரத்தை தேவன் வைத்திருக்கிறார் என்பதை நான் எண்ணி என்னுடைய மனதை ஒழுங்குபடுத்தி கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் எக்ஸ்போஸ் ஆகி, யூ ஹவ் டு எக்ஸ்போஸ் யுவர் லைஃப் டு தி வேர்ட் ஆஃப் காட். எத்தனை முறை நம்ம இந்த வார்த்தைக்கு நேராக நம்முடைய வாழ்க்கையை திறந்து கொடுக்குறோம், விசுவாசியா இருக்கிற நம்ம ஒரே நாள் தான் திறந்து கொடுக்குறோம். இப்போ ஞாயிற்றுக்கிழமை வந்து வேற வழியில ஒரு மணி நேரம் உட்காந்து இந்த பாஸ்டர் பேசுறத கேட்டே ஆகணும், வேற வழி என்ன கேட்கணும். சிலர் வந்து கேட்கற மாதிரியும் இருப்பாங்க, சிலர் கேட்காத மாதிரியும் இருப்பாங்க, சிலர் எங்கெங்கயோ போயிட்டு வருவாங்க. இந்த வார்த்தைக்கு நம்ம எக்ஸ்போஸ் பண்ணும்போதுதான் ஏசாயா 55:8 சொல்றாரு பாருங்க, என்ன சொல்றாரு, என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல. அதில் என்னன்னா, என் நினைவுகள் வரும்போது இந்த ஜென்ம சரியத்தின் நினைவின்படி அல்ல, என் வழிகள் உன் வழிகள்படி அல்ல என்று சொல்லும் போது, உன் வழிகள் என்று சொல்லும் போது இந்த ஜென்ம சரியத்துக்குள்ள ஒரு மனுஷனுடைய வழியின்படி அல்ல, ஆவிக்குரிய தேவன் ஆவிக்குரிய மனிதனோடு இடைப்படக்கூடிய வழி ஒன்று இருக்கிறது, எண்ணங்கள் ஒன்று இருக்கிறது. அதன்படி என்றைக்கு நம்மை ஒப்பு கொடுக்கிறோமோ அன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை மிக மேன்மையான ஒன்றாய் கர்த்தர் மாற்றுவார். அடுத்தது ரொம்ப முக்கியமானது பாருங்க, நம்முடைய வாயிலிருந்து இந்த சொற்கள் வருமானால், வார்த்தைகள் சத்தமிடக்கூடிய பேசக்கூடிய வாயாய் கர்த்தர் நமக்கு வைத்திருப்பார்னா, சொற்களை வெளிக்கொண்டு வரக்கூடிய வார்த்தையை பேசக்கூடிய வாயாய் நம்முடைய வாய் இருக்குமானால், ரெண்டு மனநிலை இருக்கு அந்த அப்படிப்பட்ட மனுஷனுக்கு. ஜென்ம சரீரம் உள்ள மனநிலை, ஆவிக்குரிய மனநிலை. ரெண்டாவது, நம்முடைய வாயிலிருந்து வரக்கூடிய சொற்களே நம்மை நம்முடைய சரீரத்தை சுத்தப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. நிலவணிங்கள் ரொம்ப முக்கியமானது. ரெண்டாவது,
நம்முடைய வாயிலிருந்து வரக்கூடிய சொற்கள், இந்த வார்த்தைகள் நம்மை சுத்தப்படுத்தக்கூடியதா இருக்கிறது, நம்மை அசுத்தப்படுத்தக்கூடியதாகவும் இருக்கிறது. நல்லா விளங்கிக்கொள்ளணும். நேரம் இல்லை, நான் வசனத்தை மாத்திரம் சொல்றேன், நீங்க வீட்டில் போய் வாசிங்க. எசேக்கியா புஸ்தகத்தில் 36:25 வசனத்தை ஆண்டவர் சொல்ற, சுத்தமான ஜலத்தை உங்கள் மேல் நான் தெளிக்கிறேன், உங்கள் அக்கிரமங்கள் உங்கள் விக்கிர ஆராதனை விட்டு நீங்கள் சுத்தமாவீர்கள். பாருங்க, நல்லா கவனிங்கள். அது கீழே தொடர்ந்து வாசனை வாசித்தீங்கன்னா, கல்லான இதயத்தை எடுத்து சதையான இதயத்தை கொடுக்கிறாரு. அவருடைய வார்த்தையை நமக்குள்ள வைக்கிறார், அந்த வார்த்தையை நம்ம பேசுறோம். என்ன ஆகுது? நம்முடைய வாழ்க்கை பேசுகிற வார்த்தையினாலே சுத்தமாக்கப்படுகிறோம். என்ன வார்த்தையை பேசுறேன்? கல்வாரி சிலுவையில் இயேசு கிறிஸ்து எனக்காக ஜீவனை கொடுத்தார், எனக்காக அவர் ரத்தம் சிந்தினார். ஆண்டவரே, உம்முடைய வெளியேறப்பட்ட ரத்தம் என்னுடைய வாழ்க்கையை சுத்திகரிக்கிறது என்கிற வார்த்தைகளை நான் வாயை திறந்து பேசும் போது, வேதம் சொல்லுகிறது, தன் பாவத்தை அறிக்கையிட்டு அதை விட்டு விடுகிறவன், தேவனிடத்தில் அறிக்கையிடுகிறவன், என்ன அறிக்கையிடுற? ஆண்டவரே, நான் பாவி, என்னுடைய பாவத்துக்காக கல்வாரி சிலுவையில நீர் ஆண்டவரே விளக்கிரயம் செலுத்திருக்கிறீர் என்பதை சொல்லி, என்னுடைய வாழ்க்கையை அந்த வார்த்தையினாலே, தேவ வார்த்தையினாலே என் வாழ்க்கையை நான் சுத்தம் பண்ண முடிகிறது. பாருங்க, எபேசியர் 4:24 வாசிக்கும் போது, கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து வராமல் இருப்பதாக. கெட்ட வார்த்தை, பிரயோஜனமான வார்த்தை உண்டானால், நல்ல வார்த்தைகள் உண்டானால் பேசுங்கள், பிறருக்கு அது பிரயோஜனமா இருக்கும் என்று சொல்லுகிறார். நல்ல கவனிங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே. கெட்ட வார்த்தைனா நம்முடைய சரீரத்தை அசுத்தப்படுத்திடும், நல்ல வார்த்தைகள்னா மற்றவர்களுக்கும் பிரயோஜனத்தை உண்டு பண்ணும், என்னையும் அது சுத்திகரிக்க கூடியதா இருக்கு. நல்ல கவனிங்கள், நீங்கள் பேசுகிற ஆண்டவர் எப்படி நம்மளை நியாயம் தீர்க்க போறாராம், நாம் பேசுகிற வார்த்தையின்படியே நம்மளை நியாயம் தீர்ப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. அது ரகசியமா பேசினாலும் சரி, வெளியரங்கமா பேசினாலும் சரி, குசு குசுன்னு பேசினாலும் சரி, மைக்ரோஃபோனை வச்சு ஊருக்கே தெரியற மாதிரி, என்ன ரேடியோ பிராட்காஸ்ட் பண்ற மாதிரி இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, ஆண்டவர் சொல்றது நல்ல கவனிங்கள், நம்முடைய வார்த்தைகளே நம்மளை சுத்தம் பண்ணக்கூடியதா இருக்கிறது. நீ வேதத்துல பாத்தீங்கன்னா, இயேசுநாத தேவாலயத்துக்கு போய் 2 முறை தேவாலயத்தை சுத்தம் பண்ணினார். 2 முறை. முதல் முறை எப்போ சுத்தம் படுத்தினார்னா, யோவான் சுஜன் 2 அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, 12 வசனத்திலிருந்து 21 வசனம் வரைக்கும், ஆண்டவர் இயேசு முதல் அற்புதத்தை செய்து முடித்த உடனே தேவாலயத்துக்குள் போய் தேவாலயத்தை சுத்தம் பண்ணுகிறார். எப்படி சொல்றார்? என்னுடைய தகப்பனுடைய வீட்டை வியாபார ஸ்தலமாக்கி விட்டீர்களா என்று சொல்லி, அங்கே வியாபாரம் செய்த அனைவரையும் அங்க என்ன பண்றார்? துரத்தி அந்த ஆலயத்தை சுத்தம் பண்ணுகிறார். யூதன் நினைச்சிட்டான், ஓ, இவர் வந்து ரொம்ப பக்தி உள்ளவரா இருக்கிறார், ஏசையா சொல்லியிருக்கிறபடியே தேவ பக்தி அவரை வந்து நிரப்பினது, அதனாலே அவர் சுத்தம் பண்றார். அவர் எதை சொல்ல வர்றார் அங்க? 21 வசனத்தை பார்த்தீங்கன்னா, அவர் என்ன சொல்றாருன்னா, உங்கள் ஆலயத்தை, சரீரமாகிய நம்முடைய ஆலயத்தை சுத்தம் பண்ணுவதை குறித்து அங்கே சொல்லுகிறார். நல்ல கவனிங்கள், இயேசுநாதர் எதை செய்ய விரும்புகிறார்னா, என்னுடைய சரீரமாகிய ஆலயத்தை சுத்தம் பண்ண அவர் விரும்புகிறார். இதை எப்படி பண்ணுகிறார்? நான் பேசுகிற அவருடைய வார்த்தையின் மூலமாகவே என்னை சுத்தம் பண்ணுகிறார். 2வது எங்க சுத்தம் பண்ணாரு பாருங்க, லூக்கா 19:45-45 மத்தேயு மார்க்கு லூக்கா, இதெல்லாமே 2வது ஆண்டவர் சுத்தம் பண்றாரு தேவாலயத்தை. அது எப்ப நடக்குதுன்னா, கல்வாரி பாடு அனுபவிப்பதற்கு அந்த கடைசி வாரத்தில் தேவாலயத்துக்குள் போய் பஸ்கா ஆசிரிப்பு நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அங்கேயும் அவருடைய ஆலயத்துக்குள்ள வியாபாரம் செய்து கொண்டிருக்கதை பார்த்து ஆண்டவர் சொல்றார், என்னுடைய வீடு ஜெப வீடு என்று அழைக்கப்படும் என்று சொல்லி 2வது முறை அங்கே சுத்தப்படுத்துகிறார் தேவாலயத்தை. என்ன விளங்குது இதிலிருந்து? ஆண்டவர் இன்னைக்கும் நம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை அவர் சுத்தப்படுத்த அவர் விருப்பம் உள்ளவராயிருக்கிறார். எப்படி பண்றாராம்? நான் பேசுகிற வார்த்தையினாலே என்னை அவர் சுத்தம் பண்றாரு. அந்த வார்த்தை என்னை சுத்தமும் படுத்தும், அந்த நான் பேசுற வார்த்தை என்னை அசுத்தமும் படுத்த முடியும். ஆனா தேவன் தங்கக்கூடிய தகுதி உள்ள தேவாலயமா இருக்கும்னா, ஒவ்வொரு நாளும் பலமா என்ன நான் சுத்தம் பண்ணணும், ஒவ்வொரு நாளும் என்ன ஒழுங்குள்ளவனாய் தேவன் சுத்தம் பண்ணக்கூடிய பாத்திரமா அவருடைய கரத்தில் கொடுக்கணும்.
பவுல் சொல்றாரு பாருங்க, 1 கொரிந்தியர் 9:27 பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், என்ன சொல்றார், என்னை என் சரீரத்தை கீழ்ப்படுத்தி நான் ஒடுக்குகிறேன். ஆகாதவனாய் போய்விடாத படிக்கு, பிரசங்கம் பண்ணுகிற நான் ஆகாதவனாய் போய்விடாத படிக்கு என் சரீரத்தை கீழ்ப்படுத்தி ஒடுக்குகிறேன் என்றார். என்ன சொல்றார், என் சரீரத்தை சுத்தப்படுத்த, தேவன் தங்கும் ஆலயமாய் இருப்பதில் கவனம் செலுத்த, அதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க விரும்புறேன். நம்முடைய ஆலயத்தை சுத்தம் பண்றோமா? இயேசுநாதரே தேவாலயத்தை சுத்தம் பண்ணியிருப்பாருனா, அது எதை காட்டுது, தினந்தோறும் நம்முடைய ஆலயமாகிய நம்முடைய சரீரத்தை இயேசுநாதர் சுத்தம் செய்ய அவர் விரும்புகிறார். எத்தனை முறை நம்ம சுத்தம் பண்றோம்? நம்முடைய வாயை திறந்து தினந்தோறும் நம்முடைய தேவன் தங்கும் ஆலயமாக இருக்கிற நம்முடைய சரீரத்தை சுத்தம் செய்ய நம்ம ஒப்பு கொடுக்கணும். Romans 12:1 சொல்லியிருக்கிறது, ஜீவபலியாய் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாய் உங்களை ஒப்பு கொடுங்கள். ரொம்ப அற்புதமா போல் சொல்றார், pleasing sacrifice, offer yourself as a pleasing sacrifice to God. தேவனுக்கு பிரியமான பலியாய், பிரியமான ஜீவ பலியாய் உங்களை ஒப்பு கொடுங்கள். உங்களுடைய வார்த்தைகளே உங்களை சுத்திகரிக்கும், உங்கள் உங்களுடைய வார்த்தைகளை உங்களை அசுத்தப்படுத்தும், உங்கள் வார்த்தையே உங்களை நியாயம் தீர்க்கும், உங்களுடைய வார்த்தையே உங்களை ஆக்கினைக்குள்ளாக்கும். நல்லா விளங்கி கொள்ள வேண்டும் இந்த காலை வேளையில். அப்போ எப்படிப்பட்ட வார்த்தை பேதுரு சொல்லும் போது சொல்றாரு, என்ன சொல்றாருனா, நல்ல நாட்களை காண வேண்டும் என்று விரும்புகிறவன் தன் உதட்டில் தன்னுடைய நாவில் தூஷணமாய் பேசாமல், உதாசனமாய் பேசாமல், தன் நாவை பொல்லாப்புக்கும் தன்னுடைய உதடை கபடுக்கும் அவனை விளக்கி காக்கிறவன் எதை காண்கிறானா, நல்ல நாட்களை காண்கிறான். 1 பேதுரு 3:10 சொல்லியிருக்கிறது. இப்போ என்னுடைய வார்த்தைகள் என்னை சுத்தம் பண்ணுகிறது. நல்லா கவனிங்கள், இன்னைக்கு எந்த நிலையில் நாம் நிற்கிறோம் கர்த்தருடைய சமூகத்தில், ரொம்ப முக்கியமான ஒன்று. ஆண்டவர் சொல்றார், நம்ம வாயிலிருந்து வரக்கூடிய சொற்கள் எதை காட்டுதுன்னா, ஜென்ம சரீரத்தின் மனநிலையம் இருக்கு, ஆவிக்குரிய மனநிலையம் இருக்கு. அடுத்தது என்ன காட்டுறாருன்னா, நம்முடைய வாயிலிருந்து வரக்கூடிய சொற்கள் நம்மை சுத்தம் பண்ணக்கூடியதாக இருக்கிறது, அசுத்தம் பண்ணக்கூடியதாக இருக்கிறது. ஏன் இதை ஆண்டவர் இந்த காலையில் நினைப்பூட்டுகிறார், நம்முடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் சொற்கள் எது அதை எதை பண்ணுகிறது, என்ன செய்கிறதுனா, மேற்கொள்ளக்கூடிய வல்லமையை நம்முடைய வாழ்வில் அது உண்டு பண்ணுகிறது. ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். பாருங்க, வாழ்க்கை வார்த்தைகள், வாழ்க்கை நம்ம பேசுகிற வார்த்தை சுத்தமாகலைன்னா எப்படிப்பட்ட வார்த்தைகள் இருக்கும் கொஞ்சம் யோசிக்கணும். ஒரு கணவர் காலில் எழும்பி என்ன, வீட்டில் இருக்கிற நாயை கூப்பிட்டு வாக்கிங் போனாரா, வாக்கிங் போகிறத பார்த்துட்டு மனைவி மேலேருந்து பார்த்துட்டு கீழேருந்து சத்தம் மட்டும் சொல்லிச்சான், சத்தம் மட்டும் கொடுத்துச்சான், அந்த கழுதையும் கூட்டிகிட்டு போங்க அப்படின்ச்சான். உடனே கணவர் நினச்சிக்கிட்டாராம், மனைவி ஏதோ தப்பாமல் டங்கு ஸ்லிப் ஆகி வார்த்தை வேற ஏதோ சொல்லிருச்சு அப்படின்னு நினச்சிச்சான். அப்போ இவர் சொன்னாராம், இல்லை இல்லைம்மா, நாயை நான் தான் வாக்கிங் கூட்டு போகிறேன் அப்படின்னா. அப்போ இந்த மனைவி சொன்ன, நீ வாய மூடியா, உங்ககிட்ட யார் பேசுனா, நான் நாய்கிட்ட சொல்கிறேன், கழுதையை கூட்டு போ அப்படின்ச்சான். எப்படி இருக்கு பாருங்க, இந்த வார்த்தை வாழ்க்கையை சுத்தம் பண்ணுமா, யோசித்து பாருங்க, உறவை சுத்தம் பண்ணுமா? இப்படிப்பட்ட வார்த்தைகள் தான் அநேகருடைய வாழ்க்கையில் இருக்கிறதுதான், வாழ்க்கை சுத்தமாகல, உறவு சுத்தமாகல, எல்லாத்திலுமே பல இக்கப்ஸோட பல பிரச்சனையோட போய்கொண்டிருப்பது காரணம் என்ன அறிந்து கொள்ளவில்லை. ஒரு விசுவாசி, ஒரு கிறிஸ்தவன், தேவ பிள்ளை என்ன அறிந்து கொள்ளணும்னா, நான் பேசுகிற வார்த்தையே என்னை சுத்தமும் போடுவோம், சுத்த பண்ணவும் செய்யும், என்னை அசுத்தமும் ஆக்குவோம். 2 திருடன் ஒரு ஊரில் திருட போனாங்களாம், நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், அதை மட்டும் சொல்லி நான் முடிக்கும். 2 திருடம் ஒரு ஊருக்கு, ஒரு வில்லேஜுக்கு, ஒரு கிராமத்து திருட போனாங்களாம், திருட்டானலாம் நைட்டு. திருடினவுடனே எப்படியோ அந்த ஊருக்காரங்க விழிச்சிட்டாங்க, கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சவொடனே அந்த ஊரெல்லாம் சேர்ந்து என்ன, அந்த 2 திருடனை துரத்துறாங்களாம். 2 திருடம் ஓடுறான் வேகமாக, முன்னையும் பின்னாடி திரும்பி பார்த்து எவனா வரானான்ட்டு வேகமாக ஓடுறான். இப்படி ஓடிக்கொண்டிருக்கும் போது ஒருத்தனை பிடிச்சிட்டாங்க, ஒரு திருடனை பிடிச்சிட்டாங்க. பிடிக்கப்பட்ட திருடன் ஆங்கிறான் பாருங்க, அடி உங்க வீட்டு அடியா, எங்க வீட்டு அடியா, கும்மா அடி, சரியான அடி. இந்த 2வது திருடன் ஓடிக்கிட்டே திரும்பி பாக்குறான் பாருங்க, ஐயோ இவங்க கையில மாட்டினா நம்ம கதை என்ன ஆகுமோ தெரியலையே அப்படின்ட்டு அவன் கண்ணை மூடிட்டு வேகமா ஓட ஆரம்பிச்சிட்டானா.
கொஞ்ச தூரம் கண்ணை மூட்டு வேகமா ஓட்டினவன் ஒரு பெரிய சாக்கடைக்குள்ள விழுந்துட்டான். சாக்கடைக்குள்ள விழுந்த உடனே ஊர் ஜனமே வந்து சுத்த போட்டுருச்சு. இப்போ ஊரில் இருக்கிறவன் சொல்றான், நீ அவனை தூக்கு, நீ அவனை அடி, நீ அவனை தூக்கிய வெளியே. இவன் சொல்றான், வெளியே வாடானா, நான் வரமாட்டேன் அப்படின்றான். இவன் திருடன், வெளியே வாயா, வரமாட்டேன். அடிக்க பாக்குறாங்க, அவனை தொட பாக்குறாங்க, தொட விருப்பம் இல்லை, நாத்தனா நாத்தாங்க, நிக்க கூட முடியல. கொஞ்ச நேரம் போராடிட்டு இந்த ஊர் ஜனங்களாம் இவனை இவன் வலைய வரமாட்டான்ட்டு அவங்க போயிட்டாங்களா. இந்த ஊர் ஜனங்களாம் போனதை பார்த்து இவன் எஸ்கேப் ஆகி எலும்பி அவன் வேகமா ஓடினானா. அப்போ ஓடும்போது அந்த கிராமத்துக்கு வெளியே போகக்கூடிய அந்த இடத்த ஒரு மனுஷன் சொன்னானா, ஹலோ நெல்லுப்பா தம்பி, தப்பிச்சிட்டேன்னு மட்டும் நினச்சிக்காத, நீ தப்பிச்சதுக்கு காரணம் உன் மேல இருந்த சாக்கடை தான் அதுக்கு காரணம் அப்படின்னாங்களா. நல்ல கவனிங்கள். இப்போ எதுக்கு இதை சொல்றேன், நம்முடைய வார்த்தைகள் நம்மை காப்பாற்றவும் முடியும், நம்முடைய வார்த்தைகள் நம்மளை ஆபத்தில் கொண்டு போய் விடவும் முடியும். அப்போ ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தினால் என்னை சுத்திகரியும் என்று நாம் நம்முடைய வாழ்க்கை ஆண்டவ கரத்தை ஒப்புக் கொடுக்கும் போது எவ்வளவு பெரிய சாக்கடையில் நம்ம விழுந்திருந்தாலும் அதுலேருந்து நம்மளை கரம் நீட்டி தூக்கி நம்மளை கழுவி சுத்தம் பண்ணக்கூடிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க எனக்குள்ள ஆண்டவர் இந்த மேற்கொள்ளும் வல்லமையை கொடுத்துருக்கிறான்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படி நம்புகிற தேவ பிள்ளை நம்முடைய இடத்துல எழுந்து நிற்போம், நம்ம ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் இந்த காலையில் நம்மோடு இடைப்பட்டிருக்கிறார். ஆண்டவர் பேசுகிற வார்த்தைகள் உங்களை சுத்தமாக்கும். ஆண்டவர் பேசுகிற வார்த்தைகள் உங்களை ஆவிக்குரிய மனுஷன் என்று உங்களை உறுதிப்படுத்தும். கரமயத்து எல்லாரும் வாய்களை திறந்து எல்லாரும் நம்ம இடத்துல எழுந்து நின்று கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். எல்லா வாய்களும் கர்த்தரை துதிக்கட்டும். எத்தனை பேர் வாய்களை திறந்து உங்கள் வார்த்தையினால் ஆண்டவரே, வாய்களை திறந்து வார்த்தைகளை சொல்லி ஆண்டவரே இதுவரைக்கும் ஜென்ம சரீரம் உள்ள மனுஷனை போல அலாரமிட்டு வார்த்தைகளை பலத நான் பேசியிருக்கிறேன் ஆண்டவரே, இன்னிலிருந்து நான் ஆவிக்குரிய மனுஷனை போல நிதானித்து சாதித்து அறிந்து ஆண்டவரே நான் பேசுகிற வார்த்தைகளை என்னை மேற்கொள்ள செய்யும் என்கிற விசுவாசத்தோடு பேச எனக்கு உதவி செய்யும். ஹல்லேலூயா. வானம் பூமி ஒளிந்து போனாலோ வார்த்தைகள் ஒன்றும் மாறாதே, இவ்வுலகம் அழிந்து மறைந்து போ விசுவாசி என்றென்றும் பிழைப்பான். எல்லாரும் இணைந்து வானம் பூமி ஒளிந்து போனாலோ வார்த்தைகள் ஒன்றும் மாறாதே, இவ்வுலகம் அழிந்து மறைந்து போ விசுவாசி என்றென்றும் பிழைப்பான். ஆஹாஹாலே சத்தமாய் அவரை பாடி உயர்த்துங்கள். வார்த்தை எடுத்து என்னுடைய வாயின் சொற்களாய் நான் அதை மாற்றும் போது என் பிரச்சனைகள் ஒளிந்து போகும் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? பிரச்சனைகள் ஒளிந்து போகும். ஆண்டவர் இந்த காலை வேளையில் இந்த ஆகஸ்ட் மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையில் வந்திருக்கிற உங்களுக்கு எதை தேவன் நினைப்பூட்டுகிறார்? பிரச்சனையை மேற்கொள்ள முடியலையே,
போராட்டத்திலிருந்து ஜெயிக்க முடியலையே, என் எதிர்காலம் எப்படி இருக்க போகுது, என்னுடைய நாளை எப்படி இருக்க போகிறது, என்னுடைய வியாபாரம் எப்படி இருக்க போகிறது கேள்வியா இருக்கா? ஆண்டவர் சொல்றார், அந்த கேள்வியை நீ பதிலாய் மாற்றிக்கொள்ளக்கூடிய என்னுடைய வார்த்தைகள் எடுத்து பேசு, உன்னுடைய சூழ்நிலைகளை நீ மேற்கொள்வாய், உனக்கு அற்புதங்கள் நடக்கும். இன்றைக்கு உன்னுடைய கண்கள் தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அதிசயங்களை பார்க்கக்கூடிய கண்களாய் கத்தர் மாற்றும். உன்னுடைய காணிக்கையும் தசமபாகத்தையும் கொடுக்கும் போது என்ன பேசுறீங்க? கொண்டு வந்து ஊமை போல போட்டக்கூடாது. காணிக்கை கொண்டு வந்து போடும் போது ஊமை மாதிரி போட்டு போயிடக்கூடாது. காணிக்கை போடும் போது சொல்லணும், ஆண்டவரே இது நீர் எனக்கு கையில் கொடுத்திருக்கிற விதை. வேதம் ரொம்ப தெளிவா சொல்லு, புசிப்பதுக்கு ஆகாரமும் விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறவர். சொல்லணும், ஆண்டவரே என்னை விதைக்கும்படி என் கையில விதையை கொடுத்துருக்க. பேசணும், சும்மா ஏதோ காணிக்க வந்துச்சு கையில காசு வந்துச்சு கொண்டு வந்து போட்டு நம்ம சச்சி என்னமோ பிச்சை போறோன்னு நினைச்சுக்கூடாது. கிடையவே கிடையாது, உங்க போனா யாருக்குமே தேவை கிடையாது. நீங்க கொடுக்குற உங்களுடைய காணிக்க நேரத்துல பேசணும், ஆண்டவரே நீர் என் கையில நீர் கொடுத்துருக்கிற உம்முடைய விதை ஆண்டவரே இது, இது 30, 60, 100 பலன் கொடுக்கும் என்று பேசுங்கள், பேசி விதையுங்கள். நாம் பேசும்போது நிச்சயமாய் நம்முடைய காணிக்கைய தேவன் ஆசீர்வதித்து ஏற்றுக்கொள்கிறவராய் இருக்கிறார். கரம் உயர்த்தி எத்தனை பேர் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல விரும்புகிறீர்கள்? வாய்களை திறந்து கர்த்தருக்கு நன்றி சொல்லும். ஆண்டவரே இந்த காலவெளி எங்களோடு பேசினதுக்காக நன்றி. நாங்கள் மறுபடியும் இந்த இடத்தை விட்டு போய் எங்களுடைய வாழ்க்கைக்கு நேராய், எங்களுடைய சூழ்நிலைக்கு நேராய், எங்களுடைய குடும்பத்துக்கு நேராய், எங்கள் தேவைக்கு நேராய் மேற்கொள்ளும் வார்த்தைகளை நாங்கள் பேச போகிறோம். நீ சொன்ன நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று நீ சொன்னது போல நாங்களும் எங்களுடைய காரியங்களை ஜெயமாக்கிக் கொள்கிறோம். ஆண்டவரே உங்கள் விசுவாசமே இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று சொல்லி இருக்கிறபடி அதை நாங்கள் ஜெயமாக்கிக் கொள்கிறோம். எங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்ய கன மகிமை துதி எல்லாம் உமக்கு தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபம் செய்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென். இப்பொழுது நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய அந்யோனி ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களும் நம் அனைவருடன் நிலைத்திருப்பதாக. ஆமென். எல்லாரும் என்ன சொல்லும்? ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையால் பரிசு நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். மேற்கொள்ளும் வல்லமையை சொல்லக்கூடிய வார்த்தைகள் உங்கள் வாயில் கர்த்தர் வைத்திருக்கிறார். நீங்கள் பேசி உங்கள் சூழ்நிலைகளை ஜெயமாக்கிக் கொள்ளுங்கள். காட் பிளஸ் யூ.